ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பு வாலிபர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நாம் நேரடியாக முகமுகம் பார்த்து இந்த மாதிரி முகாமில் எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் பகிர்ந்து கொள்வது உண்டு. இன்றைக்கு விசுவாச கண்களால் உங்களை பார்த்து இந்த தேவ செய்தியை உங்களுக்கு சொல்லும்படி இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ரிஜாய்ஸ் 2022 வாலிபர் முகாமை ஆன்லைன் மூலமாக 3 நாட்களாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மற்றும் ஃபுல் காஸ்பல் சபைகளிலே வாலிபர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல கூடுகைகள் வைத்து நல்ல திட்டங்கள் வகுத்து பாடத்திட்டங்களும் கொடுத்து சிறப்பாக வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வளர்த்தி கிறிஸ்துவுக்கு பயன்பட செய்து கொண்டிருக்கின்ற ஃபுல் காஸ்பல் யூத் மினிஸ்ட்ரீஸ் போர்ட் மெம்பர்ஸுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சேர்மேன் பாஸ்டர் ஜெய்சிங், அவருடைய செக்ரட்டரி பிரதர் ஐசக் ஜெய்சிங், பிரதர் ஜான் ஃபெடிக்லால், பிரதர் சீன்ஸ்டன், பிரதர் வை ஜான் பிரைட், சகோதரி எப்சிபாய் மற்றும் சகோதரி ஜெப ராஜினி, ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சிறப்பாக இந்த ஊழியத்தை செய்து வருகின்றீர்கள். இன்னும் மேன்மையாய் செய்ய கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த போர்டுக்கு கீழாக ஒவ்வொரு எஃப்ஜிபிசியினுடைய ஊழிய மாவட்டங்களிலே டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸாக செயல்பட்டு வருகிற அன்பு தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்களுக்கு கீழாக எஃப்ஜிபிசியினுடைய ஒவ்வொரு சர்க்கிள்ஸ்லே யூத்துடைய பாய்ஸ்க்கு லீடர்ஸாக கேர்ள்ஸ்க்கு லீடர்ஸாக செயல்பட்டு வருகிற சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு சர்ச்சஸிலும் யூத் கவுன்சிலர்ஸாக இருந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர்கள் மற்றும் யூத் லீடர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 நாட்கள் கூட்டங்களிலே தேவனுடைய செய்தியை முதல் 2 நாட்கள் கொடுத்த அன்பான போதகர் பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள், தூத்துக்குடியை சேர்ந்த பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். 2 நாட்களும் இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக பிரயோஜனமாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு வாலிபருடைய வாழ்க்கையை தொடக்கூடிய நல்ல தேவ வார்த்தைகளை அந்த தேவ ஊழியர் மூலம் கர்த்தர் தந்தார். அல்லேலூயா! ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே செய்தியில் அவர் நமக்கு தேவன் தந்த இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து சொல்லி நமக்கு தேவன் தந்த அந்த நோக்கத்தையும் வலியுறுத்தி பேசின பொழுது எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாக ஆவியிலே காணப்பட்டது. ஆதியாகமம் 12:2, நான் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த 2 வார்த்தைகளையும் பிரித்து காட்டி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதங்களாய் விளங்க வேண்டும் என்றும் அருமையாய் சொன்னது மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. நிச்சயமாய் வாலிபர்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டிலே அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாராக. அதுக்கு இந்த கேம்பினுடைய ஒவ்வொரு செய்திகளும் பாடல்களும் ஆராதனைகளும் வழிநடத்துதல்களும் உங்களை உருவாக்கி பயன்படுத்த போகிறது. பாடல் ஆராதனை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக தேவ பிரசன்னத்துக்குள் வழிநடத்தி கொண்டிருந்த பிரதர் டேவிட் சாம் ஜாய்சன், நாகர்கோயில் எஃப்ஜிபிசி சபை ஊழியர், அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து வல்லமையாய் பிரயோஜனமாய் பயன்படுத்துவாராக. 3 நாட்களும் இதை சிறப்பாக மீடியா டீம் ரொம்ப அருமையாக செய்து லைவ் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைய என்னுடைய செய்திக்கு இந்த காரியங்களை செய்கிற என்னுடைய மீடியா டீம் மற்றும் சப்போர்ட் டீம் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். வாலிபர்கள் புதிய தலைமுறையினர் இந்த காலத்திலே கடந்த 2 ஆண்டுகள், இது 3வது ஆண்டாக ஒரு புதிய பாதையில் நடந்து வருகின்றோம். பல புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர்
இளம் வாலிபர்களாகிய உங்களை இனி ஒரு பெரிய மகிமையான காரியத்துக்காக இந்த சூழ்நிலை நெருக்கங்கள் நடுவிலே அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அமேன், அல்லேலூயா. அது உண்மை. நீங்கள் கர்த்தரோடு இருங்கள். கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்து அதற்கு நேரத்தை செலவு பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபித்து உங்க மனசுல இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட பேசி அந்த உறவிலே வளருங்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த முகாமிலே ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்தார்கள். துலக்கமான அம்பு, துலக்கமான அம்பு. ஏசாயா 49:2, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அருமையான ஒரு வார்த்தை. நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு துலக்கமான அம்பாக, நம்முடைய லைஃப் முழுசையுமே அவர் பிரயோகிக்கத்தக்க, சத்துருவுக்கு எதிராக பிரயோகிக்கிறது தானே அம்பு. அம்புக்கு வேற என்ன வேலை? அம்பை எடுத்து விட்டா ஒரு சத்துருடைய நெஞ்சுக்குள் பாயணும், அவனை அழிக்கணும். அதான் அம்புடைய விஷயம். இந்த காலத்தில் அம்புகள் இல்லை, புல்லட்ஸ் ஃபயர் பண்றாங்க, கன்ல இருந்து ஏவுகணைகள் விடுறாங்க, மிசைல்ஸ். இதெல்லாம் தான் இப்பொழுது உள்ள ஆயுதங்கள். அந்த காலத்து ஆயுதம் அம்பு. அப்போ இந்த அம்பு என்று சொல்லும் பொழுது அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கும்போது ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல பாலிஷ்ட் ஆரோ, ஒரு துலக்கப்பட்ட அம்பு, பாலிஷ்ட் ஆரோ என்று கொடுத்திருக்கிறார்கள். துலக்கமாக்கப்பட்ட அம்பு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு தேவனால், தேவனுடைய கையினால் பயன்படுத்தக்கூடிய அம்புகள், தேவனால் துலக்கப்பட்ட பாலிஷ்ட் ஆரோஸ். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இன்னொரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள், பாலிஷ்ட் ஷாஃப்ட், பாலிஷ்ட் ஷாஃப்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள். த ஷாஃப்ட் என்று சொல்லுவது பொதுவாக இந்த மெஷின்ஸ்ல அதிகமாக பயன்படும், இன்ஜின்ஸ்ல, மெஷின்ஸ்ல பல வகைகள் இருக்கின்றன. ஒரு ஒரு சிலிண்டரிக்கல் மெட்டல் ராட், ரொம்ப குட்டையான ஒரு சிலிண்டர் போல உள்ள ஒரு மெட்டல் ராட், சின்ன துண்டு, கம்பி துண்டுன்னு சொல்லலாம். அது வந்து பல விதங்களிலே, பல சைஸுகளில் ஒவ்வொரு காரியத்துக்கு பயன்படுத்தப்படும். டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்னு சொல்லுவார்கள். இந்த கார் கியர் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஸ்பீட் பவர்லேருந்து அடுத்த பவருக்கு இது பண்ணுறது, இந்த இன்ஜினுடைய இதை இங்கே மாற்றி அந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் அந்த சின்ன ஒரு கம்பி துண்டு மாறி ஒன்று, ஒரு உருளையான கம்பி துண்டு, ஷாஃப்ட் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி ஆக்சில் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. காரில் உள்ள அந்த வீல் அண்ட் ஆக்சில், எப்படி இந்த ஃபோல்ஸை, இன்ஜின் கொடுக்குற ஃபோல்ஸை வந்து அதை வீலை சுத்த வச்சு அதை மூமெண்டாக மாற்றுறது, இதுக்கெல்லாம் முக்கியமாக இந்த ஷாஃப்ட் வந்து ஒரு வேலை செய்யுது. அதே மாதிரி ஸ்பிண்டில் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக அந்த லேத்து மிஷினில் வச்சுருப்பாங்க. லேத்து மிஷின் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு சுற்றிக்கிட்டே ஒன்று இருக்கும்போது அந்த வேலை நடக்கும். அதை அதுக்குள்ளே கரெக்டாக வச்சுருக்க ஒரு பிரயோஜனமான ஒரு கருவி தான் இந்த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து மெஷின் ஷாஃப்ட் அப்படின்பாங்க. இந்த கார் இன்ஜின், ஆட்டோமொபைல் இன்ஜின் ஸ்கூலில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. பல விதத்தில் ஒரு வல்லமையை இன்னொன்றுக்கும் அப்படி கடத்தி கொடுக்கறது, அது ஒரு வித ஃபோல்ஸை இன்னொரு வித ஃபோல்ஸை பிரயோஜனமாக மூமெண்ட்டுக்கு எதுவாக மாற்றுறது. லேத்துன்னு சொல்கிறதுல அது பயன்படும் போது எத்தனையோ விதவிதமான பொருட்களை அது வடிவமைக்க பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஷாஃப்ட் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆரோ என்று சொல்லும் பொழுது எதிரியை தாக்குகிற ஒரு ஆயுதமாக தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஷாஃப்ட் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பல பர்பஸஸ்க்காக, தேவனுடைய பல பல நோக்கங்கள், திட்டங்களுக்காக நம்மை அந்த இம்பார்ட்டண்டான இடத்துல வைத்து பயன்படுத்த போகிறார். ஸோ அதுக்காக நம்மை பாலிஷ் பண்ணி, நம்மை அதுக்கு டிசைர்டு ஷேப்பில் கொண்டு வந்து,
அந்த ஒரு ஒரு பாலிஷ்ட் ஷாஃப்டாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ரெண்டும் நல்ல அர்த்தத்தை நமக்கு தருகிறது. இப்பொழுது நான் சொல்ல வருகிறது, இந்த துலக்கமான அம்பை என்ன செய்கிறார்? நாலு ப்ராசஸ் இங்க பார்க்கிறோம். ஒன்று, அவர் வந்து முதலாவது சுத்திகரிக்கிறார், கிளன்சிங், சுத்திகரிக்கிறார். அப்பதான் பாலிஷ் ஆகும். இவ ஒரு கத்திய பாலிஷ் பண்றோம்னா, இந்த சாண பிடிக்கிறவங்க வருவாங்க, ஒரு கல்லை வச்சுப்பாங்க, அந்த கல்லை அப்படியே ஓட விட்டுட்டு இப்படியே வச்சு தைப்பாங்க. தேய்க்கும் பொழுது என்ன ஆகிறது? அந்த கத்தியில் இருந்த அழுக்குகள் விலகுகிறது. அப்புறம் அந்த துரு மாதிரி உள்ள அந்த அப்படிப்பட்ட டெவலப் ஆகிருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது பாலிஷ் ஆகிறது. சுத்திகரிக்கும் பொழுது தான் அது வந்து பாலிஷ் ஆகிறது. சோ இப்படி நம்மை ஒரு ஆரோவாக, நம்மை ஒரு ஷாஃப்டாக, துலக்கமான அம்பாக கத்தர் மாற்றும் பொழுது முதலாவது என்ன பண்றாருன்னா, நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து அதுக்கு ரெடி பண்றார். ரெண்டாவதாக ஷார்பன் பண்றார், கூர்மையாக்குகிறார். அந்த கத்தி இதெல்லாம் வந்து தீட்டும் பொழுது என்ன ஆகுது? ஒரு பக்கம் சுத்திகரிக்கப்படுது, அது சுத்திகரிக்கப்படுவதே அதை கூர்மையாக மாற்றுது. அந்த அழுக்குகளும் அந்த ரஸ்ட் எல்லாம் போயிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூர்மையா மாறிடும். அது மாதிரிதான். சோ இந்த அம்பு அதனுடைய முனை அவ்வளவு கூர்மையா இருக்கணும். முனை மட்டுமல்ல, அந்த அம்புடைய ஃபுல்லாவே டிசைர்ட், அந்த அந்த விரும்பப்பட்ட ரூபத்துல வரணும். அப்பதான் அது அவ்வளவு ஃபாஸ்டா போகும். அம்புக்கு முனை மட்டும் கூர்மையா இருந்தா போதாது, அதோடைய பாடி ஃபுல்லா அந்த இதுல இருந்தா தான் அது ஈஸியா ஸ்பீடா ஃபிளை பண்ணி போகும். அப்ப இது டோட்டலா நம்ம வாழ்க்கை வெறும் அந்த முனையை மட்டுமல்ல, அந்த எட்ஜை மட்டுமல்ல, முழுமையும் நம்முடைய வாழ்க்கையை அவர் சுத்திகரிக்கிறார், அவர் கூர்மையாக்குகிறார், கூர்மையாக்குறார். மூன்றாவது, இந்த பைபிள்ல சொல்லி இருக்கு, என்னை துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அம்பரா துணியில மூடி வைக்கிறது எதுக்கு? ஒன்று, அதை பாதுகாத்து வைக்கணும். இவ்வளவு பாலிஷ் பண்ணியாச்சு, கூர்மையாக்கியாச்சு, இனி அதை எங்கேயாவது போட்டா ஈஸியா திரும்ப துருபிடிச்சிடும், திரும்ப அழுக்குகள் ஏறிடும். அதனால அதை பத்திரமாக வைக்கிறது, பாதுகாத்து வைக்கிறார். ப்ரொடெக்டிங், கிளென்சிங், ஷார்பனிங், அடுத்தது ப்ரொடெக்டிங். இனி எதுக்கு அங்க வச்சிருக்கிறார் அம்பரா துணியிலே? திடீர்னு ஒரு இது வரும்போது டக்குண்டு எடுத்து அந்த வில்லிலே மாட்டி என்ன செய்வாங்க? எய்வார்கள். அதுக்கு எடுக்கத்தக்கதாக அந்த அம்பரா துணியில இருக்கும், இப்படி டக்குன்னு எடுப்பார்கள். எடுத்து என்ன பண்ணுவார்? அடிப்பார். தாவிது கவன், அவனுக்கு அம்பரா துணி அந்த பாக்கெட் மாதிரி எடுப்பான், சுத்தி எறிவான். சோ இதுக்கு தான், அப்ப அது பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தது பயன்படுத்தப்படணும். ஏற்ற சமயத்தில் எஜமான் கர்த்தர் விரும்புகிற அந்த டைம்ல பயன்படுத்துறதுக்காக இதை வச்சிருக்காங்க. சோ பயன்படுத்துகிறார், யூசிங். நாலு காரியம் சொன்னேன், கிளன்சிங், ஷார்பனிங், ப்ரொடெக்டிங் அண்ட் யூசிங். இந்த நாலு காரியத்தையுமே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்போதும் செய்து நாம் பிறருக்கு ஆசீர்வாதங்களா இருக்கும்படி, கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருந்து அவர் சித்தம் செய்ய, பரலோகத்துல போகும்பொழுது மிகுந்த மேன்மை அடைய ஒவ்வொரு இளம் வாலிப தம்பிமார் தங்கைகளை கர்த்தர் உங்க மேல சித்தம் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம சரீரம் முழுசையுமே ஒரு துலக்கமான அம்பாக, ஏன்னா வெறும் அந்த எட்ஜ் மட்டும் இல்ல, அதோட ஹோல் பாடியுமே அது வெல் டிசைன்டா இருக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் உருவாக்குறார். ரோமர் 12:1 நாம் அதுல பார்க்கிறோம், உங்கள் சரீரங்களை கர்த்தரு பிரியமான பிழையற்ற பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்கள், நீங்கள் என்ன செய்யணும்? உங்க ஹோல் பாடி, தலை முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனிங்க, உங்களுடைய முழு சரீரம்னா முழு வாழ்க்கை இல்லையா? இந்த சரீரத்துல தானே நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஹோல் லைஃப், ஹோல் பாடி, இத வந்து ஆண்டவருக்காக பலிபீடத்துல வச்சிடணும். எப்படி ஈசாக்கு அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார், தேவன் உன்னை கேட்கிறார் அப்பா, அப்படியே படுத்துட்டான். சரி, என்ன, நான் தேவனுக்கு என்னைய முழுசுமா கொடுத்துறேன், என்னுடைய ஜீவன், என்னுடைய சரீரம், வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்துறேன், அப்படி அர்ப்பணிச்சுட்டான் பாத்தீங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும், ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கணும், நீங்க தான் என்னை உருவாக்குனீங்க,
நீங்க இந்த நாசியில சுவாசத்தை தந்து கொண்டு இருக்கிறதுனால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பேர் அப்படி ஆகி போறத பாக்குறோம். ஆனா என்ன இன்னும் வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு எதிர்காலம் வச்சிருக்கீங்க. சோ இனியுள்ள நாட்களில் நான் உமக்கு பிரியமாய் உங்க கையில ஒரு அம்பா இருக்கணும், நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷாஃப்டா நான் இருக்கணும். அதுக்காக நான் கம்ப்ளீட்டாவே உன் கையில தந்துடுறேன்ப்பா என்று அர்ப்பணிக்கணும். அர்ப்பணத்தில் தான் ஆசீர்வாதம் வருகிறது, அர்ப்பணத்தில் தான் உன்னுடைய பிரயோஜனம் வெளிப்பட போகிறது. எனவே நல்லா அர்ப்பணிக்கணும், கம்ப்ளீட்டா அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்ச பிறகு நமக்கு பல ஆசைகள் வரும். டக்கு டக்குன்னு செய்திடக்கூடாது. ஏன்னா நம்ம யாருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம்? கர்த்தருக்கு. ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இந்த பைபிள்ல இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஏதாவது இருக்குதா? இந்த கவனம் நமக்கு இருக்க வேண்டும், எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் சித்தமானது. சில வேளை நம்மோடு இருக்கிற நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், அவங்க சில காரியங்களை நம்மகிட்ட ஊட்டி விடுவாங்க. சில ஆசைகள், இதை செய்ய அதை செய்ய, இதை படிய அந்த வேலைக்கு போய, அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்ல ஆலோசனைகள் தான். ஆனாலும் நான் என்னுடைய வாழ்க்கை முழுசையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால யார் சொன்னாலும் அடுத்ததுனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே உங்க சித்தம் என்னப்பா, என்ன செய்யணும், என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்படி செய்யணும். அப்படி ஆண்டவர்கிட்டையும் நம்ம கேட்கணும். பெற்றோர்கிட்ட நல்ல ஆலோசனை கேட்கணும், பாஸ்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஆலோசனை கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையில் போன எப்பவுமே நினைக்கணும், நான் அர்ப்பணிக்கப்பட்டவன், நான் அர்ப்பணிக்கப்பட்டவள். என் ஃப்ரெண்டு வாழ்றது மாதிரிலாம் நான் வாழ்ந்துட முடியாது. அவங்க தக்கு டக்குன்னு தீர்மானம் எடுத்து ஏதோ பண்ணுவாங்க, நான் எல்லாத்துலயும் ஒத்து போக முடியாது. ஏன்னா நான் அவருக்கு என்ன அர்ப்பணிச்சிட்டேன், இயேசுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இது வந்து எப்பவும் மனசுல இருக்கட்டும். ஹோல் பாடிய கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ரோமர் 6:13 சொல்லி இருக்கிறபடி நம்முடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் கர்த்தருக்கு நீதியின் ஆயுதங்களாக மாற்றப்படும். ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ ஏற்கனவே உங்க சரீரத்தை ஜீவப்பலியா படைக்க வேண்டும், அதான் புத்தியுள்ள ஆராதனை, ஒரு ஹோல் லைஃபுக்குள்ள ஆராதனை அதுதான் அப்படின்றாரு. அடுத்தது ஒவ்வொரு அவயவம், இந்த கைகள் ஒரு அவயவம், கண்கள் ஒரு அவயவம், இந்த நாவு ஒரு அவயவம், காதுகள் ஒரு அவயவம், கால்கள், இப்படி பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அவயவத்தையும் கர்த்தருக்கென்று நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கணும். ஹோல் பாடி ஒப்பு கொடுத்தாலே இதுதான் அர்த்தம். அதனுடைய ஒரு விரிவாக்கம் விளக்கம் என்னன்னா, நம்ம யோசிக்கணும்னா கைனால ஒரு காரியம் செய்யும் பொழுது கெட்டது செஞ்சிடக்கூடாது. பைபிள்ல வசனத்துக்கு புறம்பானது மாறானது செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் பிரியமில்லாத செஞ்சிடக்கூடாது. நான் பேசும் பொழுதும் அப்படிதான், ஆண்டவர் பிரியமில்லாத பேசிடக்கூடாது. பார்வை ஆண்டவர் பிரியமா இருக்கும். நான் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் ஆண்டவர் கால்களை தந்தார், அந்த கால்கள் ஆண்டவர் பிரியமான செயல். இருதயத்தின் நினைவு, என் மூளை, எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா ஒவ்வொன்றும் நீதியின் ஆயுதங்கள். இது இது வந்து தேவனுடைய நீதியின்படி பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள். அம்பு துலக்கமான அம்பு, ஆனா இது நல்லவனை தாக்காது இல்லையா, அது சாத்தானை தாக்கும், பிசாசின் கிரியைகளை தாக்கும், கெட்டவைகளை தாக்குமே தவிர இந்த துலக்கமான அம்பு நல்லவைகளுக்கோ தெய்வீகமான காரியங்களுக்கு எதிராக கிரியை செய்யாது. ஏன்னா இது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்பு அம்பு. இது வந்து ஒவ்வொரு அவயவங்களும் அதே போல நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் மேட்டர். அப்போ நம்ம வந்து நம்ம தேவ பிள்ளைகள் சொன்னாலே நம்ம சரீரம் இயேசுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, நம்ம ஒவ்வொரு அவயவங்களும் தேவனுடைய சித்தம் செய்யும்படி அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கவனம் எப்பொழுதும் மனசுக்குள்ள இருக்கணும். எதையும் பிடிச்சு செஞ்சிடக்கூடாது, எங்கேயும் ஓடி உடனே போயிடக்கூடாது, எதையும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. என்ன எல்லாத்திலையும் கவனமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நான் இந்த காரியத்திலே நாவு என்கிற ஒரு அவயவத்தை மட்டும் பேச போறேன். நமக்கு எல்லா அவயவங்களும் முக்கியம்தான், எல்லாம் சேர்ந்துதான் இந்த துலக்கமான அம்பு நம்முடைய வாழ்க்கை. பட்
இதில் அந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. வாயில ஒரு கூர்மையை தந்து பிறகு என்னை முற்றிலுமா என்னை ஒரு துலக்கமான அம்பா மாற்றி அவருடைய அம்பரா துணியிலே வைத்து வைத்திருக்கிறார். என்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பயன்படுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம், கைகள் ரொம்ப முக்கியம் தான், கால்களும் தேவைதான், கண்கள் ரொம்ப முக்கியம், காதுகள் முக்கியம், இருதயம் முக்கியம். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு செயல்பாடு வருது. அதே வேளையில இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய நாவு, இப்போ நான் சொன்ன அந்த வரிசைப்படி ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், கூர்மையாக்குகிறார், பாதுகாத்து வைக்கிறார், அடுத்தது பயன்படுத்துகிறார். இந்த வரிசையில நம்முடைய நாவை, நம்முடைய நாவை கர்த்தர் எப்படி சுத்திகரிக்கிறார், எப்படி கூர்மையாக்குறார், எப்படி இந்த நாவை பாதுகாத்து வைக்கிறார், எப்படி இந்த நாவை பயன்படுத்துகிறார், இதைத்தான் சொல்ல போறேன். இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய நாவிலிருந்து, நாவின் செயல்பாடுகளில் ஒரு மறு ரூபம் வரணும். ஒரு சரியான தேவனுக்கு துலக்கமான அம்பாக, கூர்மையான பட்டயமாக இந்த நாவு மாறணும். அதுதான் என்னுடைய ஆசையும் ஜபமும். நீங்களும் அந்த வாஞ்சையோடு இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாவு, முதலாவது நாவை சுத்திகரிக்கிறார். நாவை சுத்திகரிக்கிறார். எழுத்தின்படி நமக்கு ஒரு நாவு இருக்கிற, நாக்கு நாக்குன்னு சொல்லுவோம், நாவு இருக்கிறது. இந்த நாவை காலையில எழும்பினோட என்ன செய்யறோம், கொஞ்சம் தண்ணியை விட்டு காகுள் பண்ணி கொப்பளித்து கிளீனிங் நம்ம சுத்திகரிக்கிறோம். அப்படிதானே நாவை, ஒரு ஆகாரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் தண்ணி எடுத்து அப்படியே கொப்பளித்து காகுள் பண்ணி விடுறோம். நாவை சுத்திகரிக்கிறோம். நாவு, பற்கள், ஊனு, உதடுகள் எல்லாம் சேர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறது. நாவை நாமே அடிக்கடி தண்ணீரினாலே சுத்திகரித்து கொண்டே வருகின்றோம். இதை எல்லாரும் செய்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இது சிலருக்கு நான் சில வேளை இந்த பிராக்டிக்கலா சிம்பிளான காரியத்தையும் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, சிலர்கிட்ட அது கிடையாது. ஆள் கூட்டத்தில் இருந்து நின்னுக்குவான், ஒழுங்கா பல்லு தேய்க்கிறது கிடையாது, வாய் கொப்பளிக்கிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கிறது? இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்போது இடையில நான் சொல்லுவேன். அப்போ சிலர் சொல்லும் போது இதெல்லாம் பாஸ்டருக்கு சொல்றாரு, சின்ன காரியம் சொல்றாரு அப்படின்னு சொல்ல நினைப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லை, இன்னொருத்தருக்கு தேவையா இருக்கும். என்ன அப்போ ஒழுங்கா எல்லாரும் என்ன செய்யணும், நாவை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். வாய் பல்லு எல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததாக இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது, இப்ப எழுத்தின்படி உள்ள சுத்திகரிப்பு சொன்னேன், நமக்கு இந்த நாவு பயன்படுத்தக்க ஒரு சுத்திகரிப்பு. அதுதான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னார். அவர்தானே இந்த தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி அப்படின்னு அவர் வாயிலிருந்தான் இந்த தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. இப்ப பாருங்கள், அவருக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஏசாயா 6:6-7 வசனங்களில் பார்க்கிறோம், இவர் ஒரு பரம தரிசனத்தை பார்க்கிறார். தேவன் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும், அவரை சுற்றி தூதர்கள், சேராபீன்களாகிய தூதர்கள் அப்படியே ரெண்டு சுரர்களால் கண்களை மூடி, முகங்களை மூடி, ரெண்டு சுரர்களால் பாதங்களை மூடி, ரெண்டு சுரர்களால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பரிசுத்தமான மகத்துவ சிங்காசனத்தையும் அந்த தேவ சமூகத்தையும் அந்த ஆராதனையும் இவர் பார்த்த உடனே ஐயோ என்று சொன்னார். அது வரைக்கும் அவருடைய தீர்க்க தரிசனத்துல அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோன்னு பேசிட்டு வந்தார். இப்ப 6 வந்தோடனே இந்த காட்சியை கண்டோடனே பாருங்க, 5 ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். இதுவரைக்கும் அடுத்த ஆள் ஐயோ படிக்கிட்டு இருந்தார். இப்ப இந்த பரிசுத்தமான காட்சியை பார்த்தோன்னா இவர் தன்னை தாழ்மைப்படுத்துறார். இப்படிதான் நம்ம அடுத்த ஆளோட நம்மள கம்பேர் பண்ணும்போது, ஐ ஆம் குட், ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் ஆல் ரைட், I am somebody, I am better than that fellow. இப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். இப்படிதான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால
ஒரு மாதிரி பெருமையா கொஞ்சம் அகந்தையா கொஞ்சம் அடுத்தவனை கனம் பண்ணாம இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா எப்போ நம்ம தேவனை தரிசிக்கிறோமோ அவ சமூகத்தை பிரசனத்தை சந்திக்கிறோமோ அப்போ ஐயோ தாஸ் நான் யாரு நான் ஒன்னும் இல்ல எனக்கு ஐயோ என்று நம்மை தாழ்த்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா தேவன் அவ்வளவு பெரியவர், அல்லேலூயா, அவர் அவ்வளவு பரிசுத்தமோ மகிமையானவர். ஏசாயா எனக்கு ஐயோ அசுத்த உதடு அப்படின்னு சொன்னான். அப்பதான் ஆறாம் வசனம், அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து, அதாவது பரலோகத்தின் பலிபீடத்தில் இருந்து, தன் கையிலே பிடித்த ஒரு குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அல்லேலூயா. அப்ப ஏசாயா நாவுக்கு இப்படி ஒரு சுத்திகரிப்பு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. ஏசாயாவின் நாவுக்கு கர்த்தர் எப்படி சுத்திகரிச்சார், தரிசனத்தின் மூலம் பரலோகத்திலிருந்து ஒரு பரலோகத்தின் பலிபீடத்தில் உள்ள அக்கினி தழலை கொண்டு வந்து சூடு போட்டார். தொட்ட உடனே அவருடைய பாவம் அக்கிரமம் எல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. அல்லேலூயா. இவர் ஒரு தீர்க்கதரிசி, தெய்வ மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் வாயினால எவ்வளவு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கும், நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், சிலர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பீங்க, பல நிலைகள்ல இருக்கிறீங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த ஏசாயா நாவுக்கு ஒரு சுத்திகரிப்பு வந்தது போல இன்னைக்கு வேணும். வேணுமா? ஆண்டவர்ட்ட உள்ளத்துல சொல்லுங்க, ஆமாப்பா எனக்கு வேணும், எனக்கும் அந்த சுத்திகரிப்பு, பரலோகத்தின் சுத்திகரிப்பு வேணும். சுத்திகரிப்பு வந்துருச்சுன்னா என் நாவில் இருக்கிற அக்கிரமம், என் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமம் மாறிடும். இயேசு நம்மை சுத்திகரிக்கிறவர். அப்ப பாருங்கள், அன்றைக்கு ஏசாயா நம்முடைய நாவையும் நம்முடைய முழு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்க விரும்புகிறார். எப்படியெல்லாம் சுத்திகரிக்கிறார்னு ஐந்து காரியம் பைபிள்ல சொல்லி இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல இயேசுவின் இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்பர் ஒன், இயேசுவின் இரத்தம், பிளட் ஆஃப் கிரைஸ்ட். 1 யோவான் 1:7 படிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்க, அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒரு அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். ஏன் தண்டனைய, ஏன் தப்புக்கு எனக்கு வர வேண்டிய தண்டனைகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்க சிலுவையில? நான் இப்ப அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீங்க சிலுவையில சிந்தின ரத்தத்தினால இப்ப ஏன் பாவத்தை மன்னிங்க, ஏன் பாவத்தை மன்னிச்சு என்னை சுத்திகரிங்க. இயேசு முன்பாக நிற்கிற திராணி உடையவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. பிளட் ஆஃப் கிரைஸ்ட் கிளென்சஸ் அஸ் ஃப்ரம் ஆல் சின்ஸ். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தருடைய வார்த்தை, வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. எபேசியர் 5:26 சொல்லியிருக்கு, கர்த்தர் சபையை திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அப்ப இந்த வசனம் வாசிக்க வாசிக்க, இதை பற்றி கேட்க கேட்க, இந்த வசனம் உள்ள வர வர நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வசனத்தினால். அப்ப வசனம் உள்ள தெரிஞ்ச உடனே இது தப்பு, நமக்கு இது வரைக்கும் இது தப்புன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்துட்டோமே, இனி இது வேண்டாம். ஏன் வசனம் என்னை சுத்திகரிச்சு, வசனம் எனக்கு நல்வழி காட்டினது, அப்படி ஒரு சுத்திகரிப்பு. வாலிபர்களே, டெய்லி நல்ல பைபிள் படிக்கணும். நீங்க எல்லா விதத்திலும் மேன்மையான துலக்கமான அம்புகளாக மாறணும்னா இந்த பைபிள் வசனங்கள் ரொம்ப முக்கியம். அதனால டெய்லி 3 chapters, தினந்தோறும் பைபிள்ல 3 அதிகாரங்கள் வாசியுங்கள். அதை ஒரு பிராக்டிஸா மாத்துங்க. அப்படியே கரெக்டா செஞ்சா ஒரு வருஷத்துல ஃபுல் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சு முடிக்கலாம். நீங்க ஒரு புக் பிளானர் வச்சுக்கிடுங்க, பிளானர் ஒண்ணு ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளும் எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரம் வாசித்தீங்கன்னு எழுதி வைங்க.
எத்தனை மணி நேரம் ஜெபித்தீங்க? தனி ஜெபம் எத்தனை மணி நேரம்? மற்றபடி சபையிலோ மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறது எத்தனை மணி நேரம்? அந்த ஜெப நேரமும் டெவலப் ஆகட்டும், இந்த பைபிள் ரீடிங்கும் டெவலப் ஆகட்டும். உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும். செய்து பாருங்க. ஏன்னா தேவனுக்கு நீ பயந்து தேவனுக்கு கனம் கொடுத்து அவர் தந்த வார்த்தைகளை டெய்லி மூணு அதிகாரம் நான் வாசிப்பேன். ஆண்டவரோடு நான் பேசுவேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் சொல்றத நான் கேட்பேன். அதுக்கு ஒரு பிரேயர், அந்த பிரேயர் டைம் அதை பிக்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா செய்யுங்க. அப்ப இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது அது நமக்கு புரியும். சிடி ஸ்டட் தன்னுடைய ஊழியர் பயிற்சி காலத்தில் ஒரு முறை அவருடைய நண்பர்களோடு இருந்து பைபிள்ல சில வசனங்களுக்கு போய் ரைட் போடுறதும் சில வசனங்களுக்கு அப்படி இன்ட்ரு மார்க் ராங் போடுறதுமா பண்ணிட்டு இருந்தார். இதை அவர்களை வழி நடத்தின எஃப்பி மேயர் என்கிற தேவ ஊழியர் ஜன்னல் வழியா பார்த்தார். அவர் பயந்துட்டார், இந்த பையங்க பரீட்சை பேப்பர் திருத்துற மாதிரி பைபிள்ல ரைட்டோ ராங்கும் போட்டு திருத்திட்டு இருக்காங்களே, என்னடா இதுன்னு சொல்லி ஓடி வந்து, தம்பி உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அப்போ சிடி ஸ்டட் சொன்னாரா, ஐயா நாங்க இந்த பைபிள் வசனம் வாசிக்கும் போது எந்தெந்த வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சிட்டோம் அதுக்கு டிக் போடுறோம், ரைட் போடுறோம். எந்தெந்த வசனங்களுக்கு நாங்க இன்னும் கீழ்ப்படியலையோ அதுக்கு ராங் போட்டு வைக்கிறோம், அப்புறம் நாங்க இனி ஜோம் பண்ணும் போது அதை வச்சு ஜோம் பண்ணி திருந்தோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயி, என்னுடைய சீஷர்கள் எவ்வளவு கருத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அன்பு தம்பி தங்கச்சி, இந்த பைபிள் வாசிக்கிற நீ இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறாயா? வாசிக்கிற வசனங்களை வாழ்க்கையில் கை கொள்ளுகிறாயா? அதுதான் உன்னை உயர்த்தும், உன்னை மேன்மைப்படுத்தும். ஹலலூயா. சோ வசனம் சுத்திகரிக்கிறது, வசனம் சுத்திகரிக்கிற வசனத்தை கொண்டு கர்த்தர் சுத்திகரிக்கிறார். அடுத்து பாருங்க, த நேம் ஆஃப் கிரைஸ்ட் கிளென்சஸ் அஸ். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பல பாவங்களில் இருந்தவர்கள், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை பரிசுத்தப்படுத்தினதுன்னு சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 6:9 பாவ பட்டியலையே சொல்றாரு, வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரகாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருட்டு, பொருளாசை, வெறி, உதாசீனம், கொள்ளை, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் சொல்லிட்டு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, உங்களிலும் சிலர் இப்படி இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப இயேசுவின் நாமம் நம்மை கழுவினது. அப்போ பிளட் ஆஃப் கிரைஸ்ட், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், நேம் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு என்ற நாம் தரிப்பிக்கப்பட்ட உடனே அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரம் பாருங்க, நமக்கு விரோதமாய் போராடுகிற பாவங்களை, நமக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்கிறதுக்கு வர்றத வஞ்சிக்கிற பிசாசின் ஆவிகளை துரத்துகிறது. நம்ம சிந்தனையில கொண்டு பாவத்தை போட்டு 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 போராடுறானே, இந்த பொல்லாத ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்தாவி நம்மை கழுவுகிறார். நம்முடைய ஆவிக்குள் சுத்திகரிப்பு, உள்ளத்துக்குள் சுத்திகரிப்பு, உள்ளுக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்குறது பரிசுத்தாவியானவர். சிந்தனையை சுத்திகரிக்கிறார். இன்னைக்கு சிந்தனை கெட்டு போயிடுச்சுன்னா கண்ணு கெட்டு போயிடும், சிந்தனை கெட்டு போனா வாயின் வார்த்தைகள் தர்மாறா போயிடும், எல்லாமே குழம்பிடும். இப்போ மோசமான சிந்தனை உள்ள வந்துருச்சுன்னா அது மாதிரி மோசமான பார்வை தான் வரும், அது மாதிரி மோசமான கிரிய தான் செய்வாங்க, மோசமான வார்த்தை தான் பேசுவாங்க, மோசமான இடத்துக்கு தான் போவாங்க. அப்ப இந்த கை, காலு, கண்ணு, வாய் எல்லாமே
அந்த சிந்தனையினால தான் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப பாருங்க சாத்தான் சிந்தனையில கொண்டு கெட்ட காரியம் போட்டே இருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறவில்லையோ விசுவாசத்தோடு ஆண்டவரே கேளுங்க. இப்போ நான் பிரசங்கம் முடிச்சு ஜெபம் நடத்தும் பொழுதே கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க முடியும். உனக்கு தாகம் இருந்தால், வாஞ்சை இருந்தால், உள்ளத்தின் வாஞ்சையை கர்த்தர் பார்ப்பார். உன்னை அந்நிய பாஷையின் வரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் நிரப்புவார். அவர் உனக்குள் வந்து உனக்குள்ளேயே தங்கி இருப்பார். உன்னை விட்டு போக மாட்டார். உனக்குள்ளேயே இருந்து உன்னை ஜெய ஜீவியத்துக்கு உன்னை நடத்துவார். உனக்கு தோல்வியெல்லாம் ஜெயமா மாற்றுவார். உன்னை சுத்திகரிப்பார். உன் உள்ளேந்திரியங்களை சுத்திகரிப்பார். சிந்தனைய சுத்திகரிச்சு எல்லாத்தையுமே சுத்திகரிச்சிருவார். பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். கடைசியில் ஐந்தாவது என்ன தெரியுமா? எபிரேயர் 12:10 சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் சில சமயத்துல சிக்ஷைகளால் திருத்துவார். சிக்ஷைனா என்ன தெரியுமா? சாஸ்டைஸ்மெண்ட், சிக்ஷைகள், அதாவது அடி தர்றது, தண்டனை தர்றது. அப்பா அம்மா நம்ம தப்பு செய்தா சொல்லி பார்ப்பாங்க, பிறவர் அடி அடிப்பார். இந்த அடிதான் சிக்ஷை. இப்ப அடிச்சு கொல்லுகிறது அல்ல, அடித்து திருத்துகிறது. அதுக்கு தக்கதா தான் அடிப்பாங்க. அதே மாதிரிதான் கர்த்தரும் நமக்கு செய்கிறார். எபிரேயர் 12:10, அவர்கள் அதாவது பூமிக்குரிய அப்பா அம்மா தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். பாருங்க அப்பா அம்மா பைபிள் அழகா சொல்லுது, கொஞ்ச காலம் சிக்ஷிப்பாங்க. நீ காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன சிக்ஷிப்பாங்கன்னு வைய, உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், மேக்சிமம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கீழே இருப்ப சிக்ஷிப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு சிக்ஷிப்பாங்களா? சிக்ஷிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ தனி வாழ்க்கை வந்துருச்சு, அப்போ சிக்ஷிக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்ச காலம், ஒரு 20 வருஷம், 21 வருஷம், 25 வருஷம், இந்த கொஞ்ச காலம் நம்ம உங்க வாழ்க்கை 80 வயசு என்ன? ஆமா 80 வயசு தானே, 80+ அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான் நினைக்கணும். கர்த்தர் என்னைக்கு எடுக்கணுமோ எடுத்துட்டு போட்டோம், அவருடைய சித்தம். ஆனா அதுக்காக நான் இன்னைக்கு செத்துருவேன் நாளைக்கு செத்துருவேன் சொல்லிட்டு இருக்கு சரி கிடையாது. வாலிபர்லாம் நல்ல தீர்க்காயிலோடு வாழணும், ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இந்த 25 வருஷத்தை பாருங்க, அந்த 80 வருஷத்தை பாருங்க. அப்போ கொஞ்ச காலம் சிரிச்சித்தார்கள், அவ்வளவுதான், ஒரு 20-25 வருஷம் சிரிச்சித்தார்கள். அதுல கூட வாலிபத்துல கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா நிறைய பெற்றோர் சிரிச்சிக்க மாட்டார் இல்லையா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிரிச்சித்தார்கள். அவங்களுக்கு எது ரைட்டு தெரிஞ்சோ அதை வச்சு உங்களை சிரிச்சித்தாங்க, சரிதானே? இவரோ, இவரோனா தேவனோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை வச்சு நல்லது கெட்டதை வச்சு சிக்ஷித்தாங்க. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நம் பங்குள்ளவர்களாகும்படி, அவருடைய அந்த பரிசுத்தம் சொன்ன ஏசாயா கண்ட பரிசுத்தம் மகத்துவம் இப்படி இருந்து அங்கத்தான் நம்மையும் கொண்டு போக போறார். நம்மளும் நித்தியமா அவரு கூட தான் வாழப்போகிறோம். அதுக்கு பார்ட்னர்ஸாக, பங்காளிகளாக நம்ம மாத்துறதுக்கு நம்மளை கொஞ்சம் தட்டி திருத்துகிறார், சிக்ஷித்து திருத்துகிறார். இதனாலும் நம்மை கழுவுகிறார். 5 காரியம், பிளட் ஆஃப் கிரைஸ்ட், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், நேம் ஆஃப் கிரைஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் சாஸ்டைஸ்மென்ட் ஆஃப் காட். இந்த 5 காரியங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்கிறார், இந்த நாவை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. தவறான வார்த்தை பேசும் பொழுது ஒரு தண்டனையை தர்றார், அதான் சாஸ்டைஸ்மென்ட். இந்த வார்த்தைகள் இனி தவறாமல் இருக்கிற பரிசுத்தாவியான உள்ளே சிந்தனையிலே மறுரூபத்தை கொண்டு வர்றார். வசனங்கள் வாசிக்க வாசிக்க அவைகள் நம்மை திருத்துகிறது, நம்மை மறுரூபப்படுத்துகிறது, நமக்குள்ள சேஞ்ச கொண்டு வருது. இதெல்லாம் நடக்கிறது. அடுத்தது பாருங்க, இந்த சுத்திகரிப்பு. இப்ப இந்த சுத்திகரிப்புனா எப்படி அது நமக்கு தெரியும்? சில சிம்பிளான காரியங்கள். என்னுடைய நாவு பொய் சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு என்று வைத்துக்கொள். உங்க நாவல, உங்க வாழ்க்கையில அடிக்கடி பொய் வந்துடும். இந்த பொய் சொல்றது பழக்கம் ஆகி போச்சு. சிலர் அடிக்கு பயந்து பொய் சொல்லுவாங்க.
ஐயோ நான் செய்யல செய்யல நான் பார்க்கவே இல்ல நாங்க போகவே இல்ல இது எதுக்கு அடிக்கு பயந்து போய் சொல்றது இப்படி நிறைய போய் சொல்லுகிறது உண்டு வாலிபர்கள் பிள்ளைகள் இது ஒரு தவறு பொய் என்பது ஒரு பாவம் தவறு அடுத்து சிலர் சில காரியத்தை நடத்துறதுக்கு போய் சொல்வாங்க பணம் வாங்குறது அங்க ஸ்கூல்ல 50 ரூபாய் கொண்டு வாம்பா இங்க வந்து டேடி 100 ரூபீஸ் கேட்டாங்க எதுக்கு ஸ்கூலுக்கு 50 ரூபாய் இவருக்கு பாக்கெட்ல 50 ரூபாய் இப்படி எல்லாம் நிறைய போய் பிள்ளைகள் சொல்லுவார் ஏமாத்தி போய் சொல்லுகிறது இந்த மாதிரி பண்ணுவார் சிலர் வந்து என்ன பண்ணுவார்கள் ஒரு அவசியம் இல்லாம போய் சொல்லுவார் போய் சொல்ல வேண்டிய தேவையே அதுல கிடையாது ஆனா போய் சொல்லுவோம் சிலர் பயங்கரமான அதுலே கெட்டு போயிட்டார் உண்மையே வராது வாயில இதெல்லாம் இந்த நாவு வந்து இப்போ ஏசாயா சொன்ன மாதிரி அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் சொன்ன மாதிரி அந்த நிலைமையில யாக்கி இருக்கு என் வார்த்தையை கேட்டு இருக்கும் போதே நீங்க இதை யோசிங்க உன்னுடைய வாயில போய் வருதா இல்லையா வீட்டுக்குள்ள ஸ்கூல்ல நண்பர்களிடத்துல சிலர் ரொம்ப நம்ம ஊர்ல சொல்லுவோம் பீலா விட்டுகிட்டு இருக்கான் அப்படிம்பார் ரொம்ப பந்தா காட்டுறது என்ன இப்ப அதுக்கு வேற வேற பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யூத்துக்குள்ள எனக்கு தெரியல அப்போ இவன் என்ன பண்ணுவான் சும்மா இல்லாத பொல்லாதது நான் அங்க போனேன் இங்க வந்தேன் யாராவது ஒருத்தர் நாங்க ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம்னா ஆ ஊட்டியா அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற டொட்டப்பேட்டாலே ஏறிட்டு வந்துட்டேன்றான் அப்ப இருக்கவே மாட்டான் ஊட்டிக்கு ஊட்டி பக்கத்திலே போய் இருக்க மாட்டான் இதான் இது சில வந்து பந்தா எல்லாத்துலயும் நானும் உண்டு நானும் உண்டு ஆ பொய் பொய் சொல்றது இப்படி நிறைய இருக்கு அப்போ பொய் என்பது ரொம்ப மோசம் பொய் பேசுகிறவளின் வாய் எனக்கு சின்ன வயசுல திக்கி திக்கி தான் பேசுவோம் பேச்சு சரியா வராதான் அதுக்காக எவ்வளவு ஜோம் பண்ணாங்களாம் ஆண்டவர் இன்னைக்கு பத்தி எவ்வளவு ஃப்ரீயா பேச வச்சிருக்காரு என்ன திடீர்னு ஆண்டவருக்கு பொய் பேசுறோண்டு வாய் அடைக்கப்படும் சொன்ன வசனத்தின் படி இவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம் நினைச்சிட்டாருன்னா உன் நிலைமை என்ன ஆகும் யோசித்து பார் கர்த்தர் வாயை கட்டவும் வல்லவர் வாயை திறக்கவும் வல்லவர் அல்லேலூயா அவர் எப்பத்தான் சொன்னார்னா எல்லாம் திறந்துரும் கட்டப்படுன்னு சொன்னா பைண்ட் ஆயிரும் பயந்து நடக்கணும் போய் பேசக்கூடாது எந்த தவறு ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சுத்திகரிக்க அவருக்கு வல்லமை இருக்கு அவருடைய ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் அவருடைய சிக்ஷையினாலும் நம்ம திருத்தி கொண்டே இருக்கிறார் ஆனா நம்ம கேட்கணும் ஆண்டவரே என்கிட்ட ஒரு பொய் இருக்கப்பா அடிக்கடி இந்த பொய் பேசிடுறேன் எனக்கு இதுல மன்னிப்பு என்ன மன்னிச்சு இதுவரை பேசின பொய்களை மன்னித்து எனக்கு இதுல இருந்து இனி பொய் பேசாம இருக்கக்கூடிய விடுதலையும் ஜெயமும் தாங்க பொய் பேசும் நாவு மெய் பேசும் நாவு அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு கெட்ட வார்த்தை பேசுறது இனி பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் பேசுகிற நாவா மாறன் வாயில் வந்ததெல்லாம் வாலிபர்களே தயவு செய்து பேசாதீங்க ஏன்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விதை என்று பார்க்கிறோம் அது முளைச்சு எலும்பும் பலன் தரும் கெட்ட வார்த்தைனா கெட்ட பலனை உனக்கு தரும் நல்ல வார்த்தை பேசினா நல்ல பலனை தரும் நாவு நெருப்பு என்று வேதம் சொல்லு அப்போ நெருப்பு திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சு செலவில் அது காட்டுத்தியா மாறிடுது அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் எல்லாம் காட்டுத்தி பரவி எவ்வளவு இடத்தை அழிச்சிருச்சு நாவும் நெருப்பு தான் அது பூச்சக்கரத்தையே கொளுத்தி விடும் அப்ப இந்த நாவுல என்ன வருது கெட்ட கெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் வந்தா சில சமயம் அழிவை உண்டாக்குறது கஷ்டத்தை உண்டாக்குறது அதே வேளையில அந்த அக்கினியையே இந்த வெல்டிங் ஷாப்ல பாத்திருக்கீங்களா வெல்டர் வந்து ஒரு இதை வச்சு ஒரு அக்கினிய வச்சுதான் அந்த ரெண்டு இரும்பு கம்பி அப்படியே உருக்கி ஒட்டுவார் அந்த அக்னி அது அவருடைய கண்ட்ரோல்டு அக்னி ஷார்ப்பா இருக்கும் அந்த அந்த ஃபயர் அது வந்து அப்படியே கரெக்டா என்ன பண்ணுது உருக்காத இரும்ப உருக்கி ரெண்டு எண்ணத்தை சேராத இரும்ப சேர்த்துருது அப்ப நாவு நல்ல வார்த்தை பேசினா சண்டை போட்டவர்கள் ஒன்று சேருவார் நான் சொல்றது பிரயோஜனமற்ற வார்த்தைகள் அதான் பைபிள் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னா அந்த கெட்ட வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா பிரயோஜனமற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் நம்ம பேசணும்னா பிரயோஜனமா இருக்கும் நல்லதா இருக்கணும் இல்லையா பேசாம இருக்கும்
இன்னொன்னு அவலட்சணமான வார்த்தைகள். அதைத்தான் பொதுவா நம்ம கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேசினான்னு சொல்லுவோம். அது என்னன்னா அவலட்சணம். அது உங்களுக்கு தெரியுமே, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது. நம்ம வாயில அது வரவே கூடாது. எந்த தூஷணமும் எந்த அசுத்தமான வார்த்தையும் என் அன்பு தம்பி தங்கைகளே நினைக்கவும் செய்யாத பேசவும் செய்யாது. நாலு பேர் சுத்தி சுத்தி பேசிட்டே இருப்பா குடிச்சிட்டு வந்து, அதுவும் மைண்டுக்குள்ள பதிஞ்சிருது, உனக்கும் டப்புன்னு வருது. வேண்டாம், அதை விட்டுரு, அதை நினைக்காத, அதை உள்ள எடுத்துக்காத. ஸ்தோத்திரம். வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் மாறணும், பிரயோஜனமானது பேசணும். இன்னொன்னு வாலிபர்களுக்குள்ள அதிகமா இருந்தது பரிகாசம். வாலிபர்கள் சும்மா ஜோக் அடிக்கிறது சந்தோஷம், தப்பு கிடையாது ஜோக் அடிக்கிறதெல்லாம். ஆனா அதுவே இன்னொரு ஆளை பரிகாசமா மாறும் பொழுது அவருடைய உள்ளம் வேதனைப்படும். நீங்க நாலு நண்பர்கள் தான் பேசுவீங்க, ஜாலி அடிச்சு பேசிட்டே இருப்பீங்க, ஒருத்தனை பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாவது பேசுவீங்க, சிரிச்சு சிரிச்சிருப்பான். அவன் ஒன்றும் இது பண்ண மாட்டான், அவன் வீட்டில் போய் அழுவான். ஏன்னா இதுல ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் என்ன சொல்லுது அப்படி சொல்லி அவன் அதை மேனேஜ் பண்ணுவான் பாருங்க. அவன் மேனேஜ் பண்ணிட்டு போவா, வீட்டில் தனிமையில இருந்து அவருடைய உள்ளம் அழும். அது உனக்கு மேல தேவ குற்றமாக வந்து இறங்கும். செய்யாத. எந்த மனுஷனையும் பெரியாளோ சின்னாளோ நண்பரோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ, வார்த்தைகள்ல ஒரு கவனம் இருக்கட்டும். என்ன பேசுறேன் நான், எவ்வளவு ஃப்ரீயா நாங்க பேசுவோம், ஜாலியா பேசுவோம், ஓகே குட். ஆனா ஒரு கவனம் இருக்கணும், காயப்பட்டுறக்கூடாது. சில இடத்துல டச் ஆயிட்டுனா அந்த மானம், மதிப்பு, மரியாதை அது கொஞ்சம் தொடப்பட்டுருச்சுன்னா எந்த மனுஷனுக்கும் அது தாங்க முடியாது. அதனால அதுவும் இந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் சகிப்பு தன்மையே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. உடனே எடுத்ததுக்கும் தற்கொலை பார்க்கறோம்ல, அந்த எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டா, இப்படி நடந்து தற்கொலை பண்ணிட்டா, வாழ வழி இல்லைன்னு தற்கொலை பண்ணிட்டா, சகிப்பு தன்மையே இல்லை. ஒருத்தன் ஏதோ வந்து தப்பா பேசிட்டான், பேரை தப்பா கெடுத்துட்டான், ஒரு தவறான போட்டோவை இதுல சோசியல் மீடியால போட்டு விட்டுட்டான், இனி எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு தற்கொலை. அதனால என்ன, ஓண்ட தப்பு இல்லாம இருக்கணும், தப்பு இருந்தா நீ திருந்தணும், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அவன் பேரை கெடுத்தனால உன பேர் ஒன்னு கெட்டு போகாது. நீ தற்கொலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தப்பு இல்லாம நட. அப்படியே தப்பு வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் பாதத்துல விழுந்து திருந்தீர், மன்னிப்பு கேட்டு திருந்தீர். அப்போ தைரியமா அந்த எதிர்ப்புகளை சந்தி கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். வார்த்தைகளை கூட பிள்ளைகள் சகிக்கிறது கிடையாது. அதனாலதான் சொல்ல, நீங்க பேசுறது கவனமா இரு. நீ ஒன்ன பேச ஒண்ணு போய் தற்கொலை பண்ணிருச்சுன்னா உனக்கு பிறகு வாழ்நாள் எல்லாம் அது தாங்குமா? என்ன சங்கடம்? சரி எழுதி வச்சிருவா, அண்ணா இப்படி என்ன பேசினா எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிட்டு, நான் இனி வாழ எனக்கு பிடிக்கல, இப்படி எல்லாம் நடக்குது. ஆகவே இந்த பரியாச வார்த்தைகள் வேண்டாம், கவனமா இருங்க, கனமான வார்த்தைகள் பேசுங்க. இப்பொழுதே உங்க நாவை ஷேப் அப் பண்ணுங்க, ஏன்னா உங்க நாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்தது தந்திரம். தந்திரமான வார்த்தை, சதி பண்ணுகிற வார்த்தை, இது ட்விஸ்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வரவே கூடாது. கோல் சொல்லுகிறது, சண்டையை மூட்டி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் வேண்டாம். நமக்கு வந்து ஞானமுள்ள வார்த்தைகள், நல்லவங்க பேசுற நல்ல வார்த்தைகளை கேட்டு ஃபாலோ பண்ணும். இவர் நல்லா பேசுறாரு, இந்த வார்த்தைக்கு இத இந்த காரியத்துக்கு இந்த ஒரு அழகான சென்டென்ஸ் அவர் பயன்படுத்தினார். இந்த அழகான சென்டென்ஸ் அவர் எழுதி இருக்கிறார், அதெல்லாம் நல்ல மனசுல வச்சுக்கணும். நம்ம அது வரைக்கும் அதை பேச தெரியாம ஏதோ பேசிட்டு இருந்திருப்போம், அதை பார்த்து படிக்கணும். ஞானமுள்ள வார்த்தைகள், நீங்க சின்ன வயசுல அப்படி ஞானமுள்ள வார்த்தைகள் பேசணும். இயேசு கிறிஸ்து 12வது வயதுல பெரிய பெரிய பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர் முன்னிலு பேசினாரு, அசந்துட்டானு ஒவ்வொருத்தன். 12 வயசு பையனா, இப்படி வேதம் தெரியுமா, இப்படி ஞானம், வேதத்துக்கு விளக்கம் எப்படி கொடுக்கிறாரு, அசந்து அதிர்ந்து போயிட்டான். உனக்கு எத்தனை வயசாச்சு தம்பி, உனக்கு இன்னைக்கு எத்தனை வயசாச்சு தங்கச்சி, யோசிச்சு பாரு. 12 வயதுன்னா நம்ம கணக்குப்படி இன்னும் டீன்ஸுக்குள்ளே வரல, யூத்துக்குள்ளே வரல. நம்ம கேம்ப் நடத்தினா அந்த 12 வயசு ஆளை உள்ளே விட மாட்டோம். தம்பி சின்ன பையன், பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது கூட்டம் இருக்குன்னா போ. அந்த வயதில் இயேசு ஞானம் உள்ளவரா? தந்திரங்களை அல்ல,
ஞானமுள்ளவைகளை பேசட்டும். அது மாதிரி வாயின் வார்த்தையினால யாரையுமே காயப்படுத்திடறாங்க. மனுஷ இருதயம் வந்து ரொம்ப சாஃப்டாக. உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும்ல, உங்க இருதயம் சாஃப்ட் தானே? அது மாதிரி தான் எல்லாருக்கும் அவரவர் இருதயம். நீ ஒரு காயப்படுத்தின வார்த்தை சொன்னீன்னா அங்க ரொம்ப காயம் வந்துடும், ஆடுறதுக்கு கஷ்டம். நம்ம பேசுற வார்த்தையினால காயம் கட்டணும், ஆற்றணும். இப்படி ஒரு அழகான சுத்திகரிப்பு நாவுக்கு வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நான் அடுத்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க நாவை தொட்டு, ஏன் நாவை இப்ப நான் தொட முடியாது, தொட்டா பேச முடியாது. அப்போ உங்க ஒவ்வொரு நாவையும் கொஞ்சம் தொட்டு ஒரு நிமிஷம் கண்களை மூடி அமைதியான மனதிலிருந்து ஒரு ஜபம், நாவை தொட்டு, இயேசுவே என் நாவை உமது பரலோகத்தின் அக்கினியினால் தொட்டு சுத்திகரியும் அப்பா, என் நாவு பிரயோஜனமானவைகளை பேச வேண்டும், என் நாவில் இருக்கிற இன்ன இன்ன குற்றங்களை எனக்கு மன்னியும். மனசுல இருந்து ஜோம் பண்ணுங்க, நாவை தொட்டு மனசுல இருந்து என் பொய்ய மன்னிங்க, என் பரிகாச வார்த்தைகளை மன்னிங்க, ஆண்டவரே கெட்ட வார்த்தைகளை மன்னிங்க, அவலட்சணமான வார்த்தை நான் பேசினது உண்டு மன்னிங்க, பிரயோஜனமற்ற வார்த்தைகள் பேசினது உண்டு மன்னிங்க, தந்திரம் சதி செய்து பேசினேன், வஞ்சித்து பேசினேன், கோல் சொன்னேன், மன்னியும். இயேசுவே எல்லாரும் இந்த டைம் பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. உண்மையா ஜோம், மனசுக்குள்ள இருந்து ஜோம், ஆண்டவரே மன்னியும். வூண்டிங் வேர்ட்ஸ், காயப்படுத்துற வார்த்தை பேசினது உண்டு மன்னியும். ஏசாயா நாவை சுத்திகரித்தது போல இப்பொழுது என் நாவை சுத்திகரியும், என் நாவை சுத்திகரியும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டரு, அக்கினி நெருப்பார் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஆமே, அக்கினி நெருப்பார் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். சரி, உட்கார்ந்து மறுபடியும் நாம் கேட்போம். இரண்டாவதாக இந்த நாவை கூர்மையாக்குகிறார். நம்முடைய நாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருக்கு யூஸ் பண்ணணும்ல, சுத்திகரிச்சுட்டு சும்மா வைக்கிறது இல்ல. அடுத்தது ஒரு ஷார்ப்னஸ் வேணும், அதுக்காக கூர்மையாக்குகிறார். இப்போ நம்முடைய நாவை முதல்ல பார்ப்போம். நம்முடைய நாவை ஷார்பன் பண்றது எப்படி? நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு டங் கிளீனர் யூஸ் பண்றோம். இந்த நாவுக்கு மேல, நாக்குக்கு மேல வெள்ளை வெள்ளையா ஏதோ அப்படி படிஞ்சிருக்கும், எவ்வளவுதான் காகிள் பண்ணாலும் அதுக்கு ஒரு இந்த பிளாஸ்டிக்ல இருக்கு ஒரு டங் கிளீனர். அது அப்படியே யூ மாதிரி அப்படி உள்ள மடிச்சு உள்ள விட்டு அப்படியே அந்த நாக்கை வழித்து, ரொம்ப ஹார்டா செய்தா ரத்தம் வந்துடும். அந்த அதுல இருக்கிற படிந்து இருக்கிற அந்த தேவையில்லாத படிவங்கள் அதை அப்படி வாஷ்பேஷன்ல போட்டு கிளீன் பண்ணி விட்டுறணும். அப்ப அந்த நாக்கு ஷார்ப்பா இருக்கும். அதுலயும் நீங்க இந்த எட்ஜ் இருக்குல்ல இந்த நாக்குக்க, இந்த என்ன சொல்றது மொனை, இதுல எல்லாம் நல்லா இந்த டங் கிளீனரை வச்சு ஷார்பன் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய பேச்சு உச்சரிப்பு தெளிவா வரும். இந்த நாக்கு வழிக்கிற பிராக்டிஸே இல்லாம போயிட்டுன்னா, இப்ப நான் எல்லாம் பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அது ஒரு தெளிவு இருந்தா தான் உங்களுக்கு காதுல அது புரியும், உங்களுக்கு காதுல நல்லா கேட்கும், புரியும். சிலர் பேசுனா ஒண்ணும் புரியாது, சிலருக்கு நாவினுடைய டிஃபிகல்ட்டி இருக்கு, அது வேற. ஆனா சிலருக்கு இந்த சுத்திகரிப்பு, இந்த ஷார்பனிங் இல்லாதனாலேயே அந்த ப்ராப்ளம் வரும். அதனால பிள்ளைகளே, இந்த நல்ல பிராக்டிஸ் நான் அதனாலதான் ஒவ்வொன்றிலையும் இந்த பிராக்டிக்கலாகவும் சொல்றேன். அதை வந்து கிளியரா நீங்க என்ன செய்யணும், ஷார்பன் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா பேச்சு உச்சரிப்பு சரியா வரும், டேஸ்ட கரெக்டா அந்த நாக்கு சென்ஸ் பண்ணும். டேஸ்ட் அந்த நாக்கு தான் சென்சார், டேஸ்ட் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு அந்த நாக்குக்கு மேல இந்த ஷார்ப்னஸ் இல்லாம ஏதோ அந்த கத்தியில துருபிடிச்ச மாதிரி இங்க வந்து இந்த ஒயிட் படிவங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா கரெக்டான டேஸ்ட் கிடைக்காது. அதனால நாவை கூர்மையாக்கணும். இப்ப அடுத்தது இந்த வசனத்தின் வழியில பார்க்கும்போது
கல்விமானின் நாவு அப்படின்னு ஒரு நாவை கர்த்தர் சொல்றார். கல்விமானின் நாவு, ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் எங்களை என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொடுக்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப இப்ப என்ன ஆகிறது? கர்த்தர் வந்து இந்த மனிதனுடைய செவிகளில் பேசுகிறார். அதிகாலையில் எழுப்பிவிட்டு கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொடுத்து இவனுடைய நாவை கல்விமானின் நாவாக மாற்றுகிறார். எ வெரி எஜுகேட்டட் மேன் பேசுற மாதிரி அவன் பேசுறதுக்கு, எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். நல்ல படித்தவன், நல்ல அறிவுள்ளவன். அந்த நிலைமைக்கு நம்முடைய நாவை கர்த்தர் ஆக்க விரும்புகிறார். அப்பதான் கர்த்தருக்காக பல்வேறு நிலைகளில் நீ எதிர்காலத்தில் பயன்பட முடியும். அன்றைக்கு போய் படிக்கலாம் நினைச்சா வாய்ப்பு இல்லை, இப்ப படிக்கணும். கர்த்தர் எதெல்லாம் கற்று தருகிறார், எதற்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு தருகிறார், நீ படிக்கணும். செக்யூலரா உலக பிரகாரமா நான் சொல்றேன், நீ வந்து படிக்கிற பாடத்தை, உன்னுடைய பள்ளி பாடம், கல்லூரி பாடம், இந்த பாடத்தை நல்ல மனதுல புரிந்து படிக்கணும். ஸ்டடி த செக்யூலர் புக்ஸ் வித் அண்ட் பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ படிக்கிற ஒவ்வொரு பாடத்தில் உள்ள சப்ஜெக்ட் என்ன, சும்மா மலமலா படிச்சு பரீட்சைக்கு மட்டும் மார்க் வாங்குற மாதிரி மக்கடிச்சுட்டு போய், அப்படி அல்ல. வந்து முதல்ல என்ன செய்யணும், ஆழமா படிக்கணும். இது ஏன் இப்படி சொல்லியிருக்கு? சந்தேகம் வந்தா உடனே டீச்சர்ட்ட கேட்கணும், கிளாஸ் டீச்சர்ட்ட கேட்கலாம், டியூஷன் டீச்சர்ட்ட கேட்கலாம். கேட்டு அதை கிளியர் பண்ணிடணும். அந்த பாடம் ஒரு தடவை தான் படிக்கிறீங்க அந்த வருஷம். அப்போ அந்த பாடத்துல சந்தேகம் இல்லாம கிளியர் பண்ணி சப்ஜெக்ட் நாலேஜ் வரட்டும். அடுத்தது பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். இதனால என்ன நடைமுறையில் என்ன நடக்கிறது, நடைமுறையில் என்ன நடக்கிறது, அதை நம்ம பார்க்கணுமே இல்லையா? சூரிய ஒளியை பற்றி ஒரு பாடம் சொல்றாங்க. சூரிய ஒளி இந்த என்ன விதத்துல ஹெல்ப் பண்ணுது, உனக்கு துணியை போட்டா காய வைக்குது, உனக்கு அதை வந்து ஆயத்தப்படுத்துது, இந்த செடிகளுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு இந்த குளோரோஃபில் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு உதவி செய்து, இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப இதை பிராக்டிக்கலா பார்க்கணும். பாடம் படிச்சாச்சு, சரி துணியை போட்டா பரவாயில்லையே, ஒரு மணி நேரத்தில் அழகா காஞ்சிருது சூரியன், எப்படி அந்த ஒளி வந்து, இது பிராக்டிக்கல். அந்த செடி இப்படி இருந்தது, அழகா அடுத்த இலையை விட்டு வருது, அப்ப இதுல சூரிய ஒளியுடைய ஒரு வேலை இருக்குது, நம்ம படிச்சிருக்கோமே குளோரோஃபில் ப்ரிப்பரேஷன்ல. இப்படி பிராக்டிக்கலா இருக்கணும். இல்ல எட்டு சுரக்காயை மட்டும் வச்சுட்டு இதை மற்ற பொருட்களோடு நாம வந்து கோரலேட் பண்ணி சம்பந்தப்படுத்தி பார்க்காம இருந்தோம்னா அது உள்ளத்தில் பதியாது, வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு அப்துல் கலாம் படிச்சாரு, அவர் ராக்கெட்டை விட்டாரு, ஏவுகணையை ரெடி பண்ணாரு, என்னென்ன பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அவர் பிராக்டிக்கல் நாலேஜோட படிச்சிருக்கார். சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இது வேணும். சின்ன வயசுல இப்படி வந்தீங்கன்னா உங்க நாவு கல்விமானின் நாவாக மாறும். அதே மாதிரி பைபிள் படிக்கும் பொழுது, you should study the Bible with the knowledge of the truth and earn spiritual understanding. மற்ற புக்கில் நீ சப்ஜெக்ட் நாலேஜ் எடுக்கிற மாதிரி பைபிளை படிக்கும் பொழுது பைபிளில் சொல்லியிருக்க சத்தியம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய நோக்கங்கள் என்ன, ஆண்டவர் ஒவ்வொன்றை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு முழு பைபிளில் உள்ள சத்தியத்தை உனக்குள்ள புரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியம், knowledge of truth. அடுத்தது you should earn spiritual understanding. இந்த பைபிளில் இருக்கிற சத்தியங்களை என் வாழ்க்கையில் எப்படி நான் நடைமுறைப்படுத்தும், அவங்க வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாதனால என்ன வந்துச்சு, அப்போ நான் இப்படி செய்யக்கூடாது, இவருடைய வாழ்வில் எப்படி, இப்படி கவனித்து வாழ்க்கையில் நம்மளோடு பழகிற எல்லாரோட வாழ்க்கையில் வசனத்துக்கு ஒத்து பார்த்து நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய ஒரு விவேகம் வந்துவிடும். இப்படி வந்தா நீ பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்ப. பிப்ளிக்கலி அண்ட் இன்செக்யூலர் எஜுகேஷன் ரெண்டுலையும் நீ ஸ்ட்ராங்கா வரணும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேத பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் மற்ற பாடங்களும் எளிதாய் புரிய அறிவுள்ளவர்களா இருக்க அந்த உதவி செய்வார். சரி, அதோடு கூட நீங்க இப்போ உலகத்துல இப்ப ஒரு பாடம் படிக்கிறீங்க, பள்ளி பாடம், கல்லூரி பாடம், இதை விட எத்தனையோ இன்னும் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்கு.
in the YouTube, Facebook, அப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல எல்லாம் அதிகமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, நீங்க கூகுள்ல போய் சில நல்ல நாலெட்ஜபிள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். ஒருவேளை யூடியூப்ல நல்ல பிரயோஜனமான விஷயம் இருந்தா பார்க்கலாம், புக்ஸ் வாங்கி வாசிக்கலாம். வாசிக்கிறது, கேட்கறது, ஆடியோ வீடியோஸ் இது எல்லாத்திலையுமே நீங்க வந்து தேவையில்லாதத ஒதுக்க பழகணும். இந்த கல்விமானின் நாவாக நாவு ஷார்ப்பாகணும்னா ஃபியூச்சர்ல நீ ஒரு மேன்மையாய் பயன்பட வேண்டும் என்றால் நீ வந்து வேண்டாத காட்சிகளை விட்டுவிடு. சும்மா கட்டுக்கதைகள், சும்மா சீரியல் சீரியல் சொல்லி கட்டுக்கதைகள் கெடுக்கிறவைகள் என்ன காட்டுறான், போதை விஷயத்தை ரொம்ப ஹீராயிக்கா காட்டுறான், எல்லாம் போதைக்கு நேரா தூண்டப்படுறாங்க. காதல பயங்கரமா காட்டிக்கிட்டு இருக்கான், அதனால காதல்ல போய் வாழ்க்கையில சீக்கிரமே வலையில விழுந்து சிக்கல் மாதிரி ஆயிடுறாங்க. படிப்போம் உயர்வோம் எல்லாம் தடப்பட்டு போகுது. சிலருக்கு கெட்ட கெட்ட காரியங்கள், ஆண் பெண் பாலின விஷயங்கள் போன்ற கெட்ட கெட்ட அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிடுது. ஏன் இதெல்லாம் உன்னை ஏன் நீ கெடுக்க வேண்டும்? உலகம் போது உலகம் கெட்டு போயிருக்கும் போது அதுக்குள்ள நல்லதை மட்டும் நீ தெரிந்து கொள்ளப்பார், நல்லதை மட்டும் தெரிந்து கொள்ளப்பார். செலக்ட் பண்ணு, செலக்ட் பண்ணு. இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கணும். வாலிபர்கள் உலகம் தெரியாம இருக்கக்கூடாது, டிவியில நியூஸ் பாருங்க. ஆனா அதுக்காக டைம் ரொம்ப, என்ன டிவியில நியூஸ் சொல்லுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இடையிலாம டைம் எடுத்துட்டே இருப்பான். பேப்பர்னா டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். டைம் இல்லைன்னா ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், ஒரு அப்டேட்டா இருப்போம். உலக நாடுகள்ல என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடக்கு, நம்ம மாவட்டத்தில் என்ன நடக்கு, இது தேவை. நியூஸ் பேப்பர் படிக்கிறது தேவை. அடுத்து அது வந்து ஜெனரல் நாலேஜ் வளர்க்கிறது. அதோடு கூட இன்னும் எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை, சயின்ஸ் ரிலேட்டட், ஹிஸ்டரி ரிலேட்டட் இருக்கா இல்லையா, ஜியோகிராஃபி ரிலேட்டட், இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்சஸ், இது ஸ்பேஸ் ரிலேட்டட் என்று ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கிறது. நீங்கள் இவைகளையும் சைட் சைடா கொஞ்சம் படிக்க பார்க்கணும். வாஸ்து பார்க்கறது, புக்ஸ் வாங்கி அல்லது கூகுள்ல இது மாதிரி கூகுள் விக்கிபீடியாலாம் இருக்கு, அது ஓரளவு தகவல்கள் அவங்க செக் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் எல்லாம் கரெக்ட்னு சொல்லிட முடியாது. இருப்பினும் இவைகளை கொஞ்சம் படிப்பது நல்லது. நாம் ஒரு தேசத்தில் வாழுகிறோம், இந்தியா தேசம். இந்தியா தேசம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா, இவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு தெரியுமா, எல்லாம் ஆழமா படிக்காட்டாலும் கொஞ்சம் மேலோட்டமா தெரிஞ்சிருக்கணும். காந்தியடிகள் யாரு, ஜவஹர்லால் நேரு யாரு, இதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தெரியும். அது படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழுகிறோம், தமிழ்நாடு எப்படி உருவாச்சது, தமிழ்நாடு சரித்திரம் என்ன, இதுல யாரெல்லாம் ஆளுகை செய்திருக்காங்க, என்ன மாதிரி நடந்திருக்கிறது, நான் வாழும் மாவட்டத்தினுடைய சரித்திரம் என்ன, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். இது ஹிஸ்டரி. இனி சுவாலஜி இருக்கிறது. இந்த காலத்துல வைரஸ் இப்படி தாக்குது, இந்த வைரஸ் பத்தி படிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை வந்துச்சு, நினைச்சு பாருங்க. அப்ப அது வரணும் இல்ல, இன்னைக்கு உலகத்தையே ஒரு வைரஸ் வந்து கலக்கிக்கிட்டு இருக்கு. வைரஸ்னா என்ன, இந்த கொரோனா வைரஸ்னா என்ன, கொஞ்சம் பார்ப்போமே. இப்படி தேவையான காரியங்களை படி, வைரஸுகள், அப்புறம் என்ன பாக்டீரியாக்கள், இன்செக்ட்ஸ், இப்படி நிறைய இருக்கு, அனிமல்ஸ் வரைக்கும் வருது, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அது பெரிய ஆழமான படிப்பு, விரிவான. இப்படி ஏகப்பட்ட பாட்னி, தாவரவியல், செடி கொடி மரம் அப்படி இப்படி இருக்குது. எதுல இன்ட்ரெஸ்டோ, எது தேவையோ, கொஞ்சம் அவைகளை நீங்கள் படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறார். முந்தின தலைமுறையை விட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, டைம் வீணாக்காதீங்க. இது உங்களை பிரயோஜனப்படுத்தும். யூ வில் பி எ வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் லேர்னட் மேன். நீ வளர்ந்து வரும்பொழுது ரொம்ப ஒரு கல்வி அறிவுள்ள நல்ல ஆளா இருப்பா. உன்னால் அநேகருக்கு ஆசீர்வாதம் வரும். அப்போ பைபிள்லயும் அதே மாதிரி வசனத்தை நல்லா படிக்கணும், வசனத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எஸ்ரா வசனத்தை ஆராய்ச்சி செய்தான்னு சொன்ன மாதிரி பைபிள் வாலிபர்களை பற்றி என்ன சொல்லுது, பைபிள் இந்த காதல் என்கிற காரியத்துக்கு பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் இந்த போதை விஷயங்களை பற்றி என்ன சொல்லுது, இந்த கண்களின் காட்சிகளை பற்றி என்ன சொல்லுது, பைபிள் பரலோகத்தை பற்றி என்ன சொல்லுது, இயேசுவின் வருகை பற்றி என்ன சொல்லுது, உலகத்தின் முடிவு பற்றி என்ன சொல்லுது. படி, ஆராய்ச்சி பண்ணு, அது ரொம்ப தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ
இப்படி வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது பரிசுத்த ஆவியின் மூலமாய் தரிசனங்கள் சொப்பனங்களை பெற்றுக்கொள்வது இவைகளும் கூட இருக்கும்போது இன்னும் நாலெட்ஜிபிளா நீ மாறுவேன். அதான் சொல்லியிருக்கு, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுவதற்கு நான் அறியும்படி அவர் கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார். காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க வைத்து அவர் பேசுகிறார். சொப்பனங்கள் மூலம் பேசுவார், தரிசனங்கள் மூலம் பேசுவார், நேரில் வந்தும் பேசுவார். சின்ன சாமுவேலோடு பேசினார், யோசேப்புக்கு சொப்பனங்களை கொடுத்தார், தானியலுக்கு தரிசனங்களை கொடுத்தார். இவர்கள் எல்லாம் இள வயதில் வாலிப வயதில் இவைகளை கண்டு அனுபவித்தார்கள். பிந்தன நாட்களில் சாமுவேல் மாபெரும் தலைவனாயிருந்தான், யோசேப்பு ஆளுகை செய்கிறவனாயிருந்தான், தானியல் அந்நிய நாட்டிலே ஆளுகை செய்கிறவனாயிருந்தான். என் தம்பி என் தங்கச்சி, பைபிள்ல தெரியாதது ஆண்டவட்டை கேளு, பள்ளி படிப்புல தெரியாதது ஆண்டவட்டை கேளு, கர்த்தரோடு உறவு வைத்துக்கொள். பேசுவா, காலைதோறும் எழுப்பி கற்று தருவார். பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள், உன் வாழ்க்கை மேன்மைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி நம்மை கூர்மையாக்குகிறார், நம்மை கூர்மையாக்குகிறார். ஸ்தோத்திரம். அடுத்து மூன்றாவதாக நாவை பாதுகாக்கிறார். முதல்ல நாவை சுத்திகரிக்கிறார், இரண்டாவது நாவை கூர்மையாக்குறார், மூன்றாவது நாவை என்ன செய்யறார், பாதுகாக்கிறார். அவர் துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பராத்துணியிலே மூடி வைத்தார், பாதுகாப்பா மூடி வச்சிட்டார், கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறது. எழுத்தின்படி இந்த நாவை பாருங்க, இந்த நாவுக்கு ரெண்டு உதடுகளாகிய கதவுகள் போட்டிருக்கிறார். இந்த கதவுக்குள்ளதான் நாவு இருக்கிறது. அதுக்கு மேல 32 பற்களாகிய போர் வீரர்கள் சோல்ஜர்ஸ் நிறுத்தி வச்சிருக்கிறார் நாவை பாதுகாக்க. நாவு எவ்வளவு முக்கியம்னு யோசிப்பார். இந்த நாவு என்கிற அவயவத்துக்கு மட்டும் ரெண்டு கதவு, நல்ல கதவு மூடிடலாம், உதட்ட மூடி வச்சு அப்படியே இருக்கும், நாவு உள்ள இருக்கும். 32 பல்லு சுத்தி நிக்குது, அது நடுவுல தான் நாவு இருக்குது, செயல்படுது. ஆண்டவர் இயற்கையாகவே எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். அதே வேளையில இந்த மூக்குல ரெண்டு ஓட்டை கிடக்குது, இதுக்கு அடைப்பு இருக்கா? அடைச்சா மனுஷன் ஜீவனோட இருக்க முடியுமா? அப்புறம் இந்த காதுக்கு ரெண்டு ஓட்டை இருக்குது, ரெண்டு காதுக்கும் ஆளுக்கு ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்கு ஒரு முடி உண்டா? கிடையாது. ஆனா இந்த நாவுக்கு நல்ல கதவும் போட்டு போர் வீரர்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த கண்களுக்கும் எமைய போட்டு மூடி வச்சிட்டார். தூங்கும் போது கண்ணை திறந்து தூங்க, அதை மூடி தூங்க. ஜோமனும் போது கண்ணை திறந்துட்டு ஜோமன், அதை கண்ணை மூடி ஜோமன். அப்படிதான் அழகா என்ன பண்ணிட்டாரு, மூடி போட்டு தந்துட்ட. ஆனா இந்த நாவுக்கு தான் டபுள் ப்ரொடெக்ஷன், பயங்கர செக்யூரிட்டி. புரிஞ்சுக்கோ, நாவு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இப்ப பாருங்க, யாருடைய நாவு? நாபாலின் நாவு பத்தி உங்களுக்கு தெரியுமா? நாபாலின் நாவு அப்படி சொல்லும் போது இவன் என்ன பண்ணா, நல்லா குடிச்சிட்டு ஒரு நாள் இருக்கிறான். அப்ப தாவீது கொஞ்சம் ஆட்களை அனுப்பி, உங்கள் வீட்டுல நல்ல சந்தோஷமான அந்த ஆட்டுக்கு மயிர் கத்திரிக்கை எல்லாம் நடக்குது, இந்த நல்ல சந்தோஷமான நாள்ல எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படி காட்டுல இருந்த தாவீது ஆள் அனுப்பினான். இவன் குடி போதையில நாவை அவுத்து விட்டுட்டான், பாதுகாக்காம நாவை அவுத்து விட்டான், வாயில வந்தபடி பேசிட்டான். இவன் தாவீது எஜமான விட்டு ஓடி போன வேலைக்காரன், சவுல்ட்ட இருந்து ஓடி வந்து இங்க சுத்திட்டு நடக்கிறான், நான் அவனுக்கு எதுக்குதான் தரணும்? இப்படி தாவீது ஆட்களுக்கிட்ட தாறுமாறா பேசு. நேரம் இவனை போய் அதை சொல்லிட்டான். சொன்ன இந்த ஆளும் அங்க மதுபானத்துல மதி வாங்கி கிடக்குறான். ராத்திரி காலையில முடிச்ச பிறகு கேள்விப்படுறான், ஓ பயந்துட்டான் தாவீது, இந்த மாதிரி நீர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டான், இப்ப நம்மளை அடிச்சு போடுவான், உடச்சு போடுவான், எல்லாம் அழிச்சிருவான்னு சொன்ன பயந்து அவன் இருதயமே கல்லு மாதிரி ஆயிட்டு. பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை அடித்தார், 10 நாள்ல செத்தான். எப்படி, எதனால நாபால் செத்தான்? இந்த நாவை பாதுகாத்து வைக்கல. நாவை இஷ்டத்துக்கு பேச விட்டா நாளைக்கு பிரச்சனை தான். என்னுடைய சிறு வயதுல
ஒரு ஒருத்தவங்க வந்து சீட் எல்லாம் நடத்தி கொஞ்சம் பணம் நல்லா வந்து ஒரு லாரி எல்லாம் வாங்கி ஒரு புதிய வீடெல்லாம் கட்டி ஒரு கிராமத்தில் நல்லா வந்தார். திடீர்னு இவர் சந்தையில் அந்த ஆள் நிற்கும் போது இவர் கொஞ்சம் இப்போ வளர்ந்து வர்ற பணக்காரர் இல்லை, யாரோ பிரச்சனை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த அந்த தகப்பனார் அந்த வீட்டின் தகப்பனார் அவன்கிட்ட பேசினா, டேய் உன்னை கொன்னா என் லாரியோட நிற்கண்டா, அதாவது உன்னை கொன்னா லாரியை வித்தாது கேஸ் பேசி நான் தப்பிக்கிட வேண்டான் உள்ள மாதிரி அப்படி ஒரு வாய விட்டார். ரெண்டு மூன்று நாட்களுக்குள் அவனை யாரோ கொன்று போட்டார். ஆனால் உண்மையில் இவங்க கொல்லல, யாரோ கொன்னுட்டார். இந்த வார்த்தையை சந்தையில் கேட்டாங்க இல்லையா, நைட்டோட நைட்டா ஊரெல்லாம் கூடி வந்து வீட்டை அடிச்சு உடச்சு லாரி எல்லாம் அடிச்சு உடச்சு ஊரை விட்டு ஓடி எத்தனையோ மாதங்கள் வருஷங்கள் என்று சொல்லலாம் அந்த கிராமத்துக்குள்ள போக முடியாது, அந்த வீட்டில் போக முடியாது, எல்லாம் உடச்சு போட்டார். கேஸ் பேசி பேசி கடைசியில் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டார். அந்த உண்மையா கொலை செய்தவன் மாட்டினான். அப்ப இவங்களுக்கு ஏன் இவ்வளவு வேதனை வந்துச்சு? நான் போய் என்ன செய்யல, பாதுகாக்க. ஒரு பெருமை பேச்சு, தேவையில்லாத ஒரு பேச்சு. நான் போய் கண்ட்ரோல் பண்ணாட்டா, பாதுகாத்து வைக்காவிட்டால் அழிவு வரும், பயங்கரம் நடக்கும், நாபால் செத்தே போனா. சீமேயின் நாவு, தாவிது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில் சீமே என்ன பண்ணான், தார்மாரா பேசினான். தாவிது சீமேயின் நாவு தார்மாரா பேசினான், கெட்ட கெட்ட இதெல்லாம் பேசினான். நீ அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி மண்ணையும் கல்லையும் வாரி தாவிது மேல எரிஞ்சான். அப்புறம் பாருங்க, அவன் திரும்பி வரும் பொழுது ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிறான். தாவிது சரி போ என்று சொன்னான். ஆனா கடைசியில் சாலமோன் அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டான், ஒரு கட்டுப்பாடு. நீ எங்க அப்பாட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்க, சரி நீ எருசலேம் விட்டு நீ வெளியே போக கூடாது, இதான் உனக்கு உன் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி, சிட்டி அரெஸ்ட், சிட்டிக்குள்ளே இரு, வெளியே போகும் நாளில் கொல்லப்படுவாய். ஒரு கவனுக்கு ஒரு அவசரத்துக்கு வெளியே போயிட்டான், தெரியும் கவனக்குறைவா போயிருப்பான்னு நினைக்க மாட்டிக்கிட்டான். சாலமோன் உடனே கூப்பிட்டு பெனாயாவை வச்சு கொன்று போட்டான். எதனால இதெல்லாம் வந்தது சீமைக்கு இந்த மரணம், வாயின் தாறுமாறு. நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாடிவன் வளர்ந்து வருகிறவர் அல்லது பெரிய ஆட்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை, உங்கள் நாவு பாதுகாக்கப்பட்டிருக்கும். சங்கீதம் 34:13, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தர் பாதுகாக்க உதவி செய்வார், ஆனா நாம தான் முயற்சி எடுக்கணும். நீ காத்துக்கொள், பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள், கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். நீதிமொழிகள் 21:23, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்ப வாயையும் நாவையும் நல்லா காத்தா நம்முடைய ஆத்துமா, ஆத்துமானா பரலோகம் வரைக்கும் போய் வாழப்போகுது அந்த ஆத்துமா தான், முழு வாழ்க்கை அதுவே பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, பாதுகாக்கணும், கர்த்தர் பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக நாவை பயன்படுத்துகிறார். நாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துறார். இப்ப சாதாரணமா நம்ம நாவு எதுக்கெல்லாம் பயன்படுது, முதல்ல டேஸ்ட். நாவு தான் எல்லா ருசியையும் என்ன செய்யறது, ஆகாரத்தினுடைய ருசியை இது பண்ண. நாவு நக்குகிற ஒரு இது இருக்குது, தேனை நக்கி சாப்பிடுவது போன்ற அந்த லிக்கிங், டேஸ்டிங், லிக்கிங், இதெல்லாம் இருக்கு. ஸ்பீக்கிங், பேசுறது, அது ரொம்ப முக்கியம். பேசுறதுக்கு நாவு பயன்படுது. சிங்கிங், பாடுகிறதற்கு நாவு பயன்படுகிறது. ஷவுட்டிங், கத்துகிறதுக்கு நாவு என்ன வேலையெல்லாம் செய்ய பார்த்தீங்களா. நாவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவயவம் தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது ருசி பார்க்குது, நக்குகிறது, பேசுகிறது, பாடுகிறது, சத்தம் போடுகிறது, இதுதான். இதே மாதிரி இப்ப கர்த்தர் நம்முடைய நாவை சொன்ன மாதிரி உங்களை சுத்திகரிச்சு, உங்க நாவை கூர்மையாக்கி, கல்விமானின் நாவாய் மாற்றி, உங்க நாவை பாதுகாக்கிறதுக்குள்ள நல்ல கண்ட்ரோல் எல்லாம் உங்களுக்கு தந்து உங்களை நல்லா எழுப்பிட்டா அடுத்தது அவர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. சின்ன வயசுல இப்பவும் நிறைய பிள்ளைகள் பயன்படுறாங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கிறது. ஆகையினாலே நீங்களும் எழும்பணும். நான் சின்ன பிள்ளைன்னு என்னைக்கு நினைக்க கூடாது, இனி சின்ன பிள்ளையுடைய அந்த அதை எடுத்து போட்டுட்டு மனசுல நான் வளருகிறேன், வளரணும்,
அந்த மாதிரி நீங்க நல்லா வளர்ந்து வரணும். குறிப்பாய் நம்முடைய நாவை குறித்து மட்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் பயன்படுத்துகிற விஷயத்துல ஒன்ன பார்க்கணும். விரைவாய் எழுதுகிறவனின் எழுத்தாணி, விரைவாய் எழுதுகிறவனின் எழுத்தாணி, பென் ஆஃப் எ ரெடி ரைட்டர். உடனே எழுதுறதுக்கு ரெடியா பென்னை வச்சிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளனை போல அவனுடைய எழுத்தாணி. அந்த மாதிரி உன் நாவை மாற்றுவேங்கிறார். சங்கீதம் 45:1, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எக்ஸாம் ஹால்ஸ்ல நீங்க பாப்பீங்க, எக்ஸாம்ல நல்லா படிச்ச பிள்ளைகள் க்வெஸ்சன் பேப்பர் வந்த உடனே அப்படியே க்வெஸ்சன் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்படியே அவன் பென்னை பார்க்கணும். விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சும்மா அப்படி எழுதி தள்ளிட்டே இருப்பான், பேப்பர் பேப்பரா எழுதிட்டே இருப்பான். படிக்காதவன் பென்னை கையில வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பான், கண்ணை உருட்டிக்கிட்டு இருப்பான், அப்படி இருப்பான். ஆனா இந்த படிச்சவன் டக்கு டக்கு டக்குன்னு விரைவா எழுதுகிறவனுடைய பென், அதான் பென் ஆஃப் ரெடி ரைட்டர். இஸ் ரெடி டு ரைட் எனி ஆன்சர். ஏன்னா எல்லாம் இட் இஸ் இன் ஹிஸ் ஃபிங்கர் டிப்ஸ். அழகா அடிச்சிருவான் டக்கு டக்கு டக்குன்னு. நீ எப்படி பரீட்சையில கண்ணை உருட்டுறியா, பரீட்சையில பென்னை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கியா, இல்ல பென்னை வச்சு அழகா எழுதி டைமுக்கு முடிக்கிறியா? இப்போ இங்க அதே மாதிரி கத்த நம்மளை மாத்துறார். அதே மாதிரி வைவா ஓரல் எக்ஸாமினேஷன் அப்போனா சரி அப்படிதான் க்வெஸ்சன் கேட்டா ரொம்ப டைம் எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி மாதிரி அந்த நாவு இருந்தா தான் கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு யோசித்து பதில் சொல்றது, டக்குன்னு சொல்றது, அழகா சொல்றது. இல்லைன்னா முடிச்சுன்னா போப்பா சொல்லி அனுப்பி விட்டுருவான். இன்டர்வியூல அப்படிதான் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பான், அந்த வேலையை கொடுத்தா உண்மையிலே நல்லா செய்வான், இன்டர்வியூல அவுட் ஆயிடுவான். ஏன்னா இன்டர்வியூல அவனுக்கு நடந்துக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது, அவங்க பார்த்தோன்னே இவன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப பாருங்க, விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாக நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. முதல்ல உங்க இருதயம், நான் சொன்னது மாதிரி நல்ல நாலெட்ஜ். உலகத்துல என்னெல்லாம் படிக்கணும், எது வேண்டாம் தள்ளிடு, அதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணவே செய்யாத, கெட்டதெல்லாம் பார்க்காத, பிரயோஜனமற்றது பார்க்காத, அதை விட்டுட்டு யூஸ்ஃபுல்லானதை படி, நல்ல விசேஷத்தினால நிரப்பு. பைபிள் வசனத்தை படிச்சு 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 உள்ள நிரப்பு. இதை போல நல்ல விசேஷம் உலகத்துல வேற இல்லை. அல்லேலூயா. அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது அவர் தான் பொங்குகிறது, பொங்குகிறது. இந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கி பொங்கி இது வடியும் இல்ல, அது மாதிரி பொங்கி பொங்கி வழியுது. அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வழியணும். பைபிள் சொல்லுது ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர், அவரை நம்ம ஜீவ தண்ணி குடிக்கிற மாதிரி ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவரை உள்ள பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அவர் நமக்குள் ஜீவ ஊற்றாயிருப்பார்னு பைபிள் சொல்லுது. உள்ளே வந்துட்டாருன்னா போயிட மாட்டார். இங்கே ஊற்று மாதிரி, ஊற்றுனா அந்த கிணறுல எல்லாம் தண்ணி ஊறி வருது இல்ல, ஊற்று. அதே மாதிரி அவர் உள்ள இருந்து ஊறி அவருடைய ஆசீர்வாதங்களை ஊற பண்ணுவார். கிருபைகள், வரங்கள், தாலந்துகள், திறமைகள், அறிவு, ஞானம், விவேகம், புத்தி எல்லாம் அவர் ஊற பண்ணுவார். அங்கிருந்து ஊறி அடுத்தது ஜீவ நதிகளாய் புறப்படுகிறது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். அப்பதான் அதான் யூஸ்ஃபுல்னஸ், பிரயோஜனப்படுறது, பிரயோஜனப்படுறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது மட்டுமல்ல பொங்குகிறது, பொங்குகிறது. அது பொங்கி வழியும். ஸ்தோத்திரம். அதாங்க ஸ்பிரிட் ஃபில்ட் ப்ரீச்சிங். சும்மா உபதேசம் நிறைய பண்றாங்க நிறைய கலைஞர்கள், பட்டிமன்ற கலைஞர்கள், மேடை பேச்சாளர்கள், அறிவாளிகள், ஞானிகள் நிறைய இருக்காங்க, பௌத்தறிவுவாதிகள் நல்லா பேசுறாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்று இந்த வேதவசனத்தினால் நிறைந்து அது ஸ்பிரிட் ஃபில்டு ப்ரீச்சிங், அது மக்களுடைய மனதை மாற்றுகிறது, மக்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறது. ஏன்னா இது ஆவியானுடைய பலத்தினால வருகிறது.
அந்த நாவு இப்ப நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாக ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு உங்க இருதயங்கள்ல எழுதி கொண்டிருக்கிறது உங்களை நான் பார்க்கல ஆனா என்னுடைய நாவு பேசுற வார்த்தை தேவனுடைய தொடர்பான பலகைகளில் அங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் அங்கே இந்த அடுத்து ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இந்த விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எதை காட்டுதுன்னா ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அந்நிய பாஷை பேசுறது அபிஷேகம் பெற்ற வாலிப பிள்ளைகள் தனி ஜபத்துல நல்ல அந்நிய பாஷை பேசணும் நாலு பேர் கூடி ஜபிக்கிற குழு ஜபத்திலையும் பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் கொஞ்ச நேரம் ஃப்ரீ பிரேயருக்கு விட்டுறணும் அப்படி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் அனலாய் மாறியோ உனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது நீ தேவனோட ரகசியங்களை பேசுகிறாய் அந்நிய பாஷை நீ அதிகமாய் பேச பேச ஆவியின் வரங்கள் புறப்படும் அந்நிய பாஷைகள் நல்லா பேசணும் தீர்க்க தரிசனங்கள் அற்புத அடையாளங்கள் பிறருக்கு அறிவை ஊட்டுகின்ற காரியங்கள் இப்படி ஸ்பிரிட் ஃபில்டா இருந்தா ஸ்பிரிச்சுவலி சோசியலி அண்ட் எல்லா நிலையிலும் நீ பயன்பட முடியும் கர்த்தர் உன்னை துலக்கமான அம்பாக்கி அம்பராத்தூணியில் வைத்து அவர் விரும்புகிற வேளையில் டக் டக் என்று எடுத்து உன்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பார் ஆகவே அதற்காக உன்னை சுத்திகரிக்கிறார் அதற்காக அவரை கூர்மையாக்குகிறார் நாவை கூர்மையாக்குகிறார் பாதுகாத்து வைக்கிறார் பயன்படுத்துகிறார் அல்லேலூயா இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடங்கள் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம் கண்களை மூடுங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் இந்த இரவு ஆண்டவர் இயேசு உன்னோடு எதை பேசினார் சிந்தித்துப்பார் சுத்திகரிப்பு கூர்மையாக்குறது நல்ல கூர்மையாக நல்ல ஷார்ப்பா இருக்கணும் சும்மா மேலோட்டமா படிக்கிறது இல்லை நல்ல படிக்கணும் நல்ல மனதில் ஏற்றி வைக்கணும் ஸ்தோத்திரம் சந்தேகம் திரும்ப எடுத்து பார்க்கணும் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அறிவாளியாய் மாறு ஆகாதவைகளை டிவியிலையும் மொபைல் வீடியோஸ்லையும் பார்த்து பார்த்து வாழ்க்கைய அசுசியால நிரப்பாத அவசியமில்லாத குப்பையால நிரப்பாத நல்ல அறிவுனால நிரப்பு பைபிள் நாலேஜ்னால நிரம் ஹல்லேலூயா சோமனுங்க ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தார் ஸ்தோத்திரம் இன்றையிலிருந்து டெய்லி மூணு அதிகாரங்கள் பைபிள்ல படிப்பேன் எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க தீர்மானிச்சவங்க அப்படியே ஜோமனுங்க ஆண்டவட்ட அப்பா நான் தீர்மானிச்சிட்டேன் இன்றையிலிருந்து குறைந்தபட்சம் 3 chapters a day மூணு அதிகாரங்கள் ஒரு நாளைக்கு தைரியமா தீர்மானம் எடுத்து ஆண்டவரே அதுக்கு கிருபை தாங்கன்னு கேள் இன்னிலிருந்து அதை செயல்படுத்த ஆரம்பி ஸ்தோத்திரம் ஜபம் எப்படி இருக்கிறது தீர்மானம் எடுங்கள் அதிகாரம் அவர் அப்பொழுது எனக்கு கற்று தருவார் கல்விமானின் நாவை எனக்கு தருவார் என அறியாத புரியாத ரகசியம் எல்லாம் சொல்லி தருவார் சின்ன சாமுவேலோடு பேசினார் யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தார் தானியேலுக்கு தரிசனங்களை கொடுத்தார் ஹல்லேலூயா ஆசையோடு கேளுங்க பிரைஸ் காட் ஆண்டவரே கிருபை செய்யுங்க நாவை பயன்படுத்த வேண்டிய இடத்துல மட்டும் பயன்படுத்த உதவி செய்யும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள் தேவையானால் மட்டும் பேசினா போதும் பிரைஸ் தி லார்ட் வாட்ஸ்அப்ல தேவையானதை மட்டும் பதிவிடுங்கள் கண்டதையும் பதிவிடாதீங்க கண்டதையும் ஃபார்வர்டு செய்யாதிருங்கள் நாம் உண்மை என்று கண்டறியாததை அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் நல்ல விவரமாய் தெளிவாய் ஞானியாயிரு ஹல்லேலூயா நீ எந்த ஸ்டஃப் அதிகமா படிச்சுட்டு இருக்கிற எந்த ஸ்டஃப் அதிகமா பார்த்துட்டு இருக்கிற இன்னைக்கு அதுல ஒரு மாற்றம் வரட்டும் நல்ல தைரியமா சடுதியான தீர்மானம் எடுக்கணும் அப்பதான் அந்த பேட் ஹேபிட்ஸ் உடைக்க முடியும் நாளை பார்க்கலாம்
அடுத்த 1ஆம் தேதியில இருந்து பார்க்கலாம்னா ஒரு நாளும் வராது மாற்றம் வராது அது இப்ப ஆல் ஆஃப் அ சடன் இப்ப செய்யணும் டேக் எ டிசிஷன் இனி இந்த படலாம் பார்க்க மாட்டேன் இனி இந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இனி இந்த மாதிரி பேச்சு என் ஃப்ரெண்ட்ஸோட பேச மாட்டேன் நான் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அதிகமா நேரம் செலவு பண்ணு செய்து பார் ஓ ஃபியூச்சர் எப்படி பிரகாசமா இருக்க போகுது எத்தனை பேருக்கு நீ பிளெஸிங் ஆ இருக்க போற முதலிடம் பைபிளுக்கு முதலிடம் தேவனுக்கு அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க தேவனை பற்றி அறியாமல் உலக அறிவாளியாய் போகாது அதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை தெரிந்து கொள்ளவில்லை முதல்ல தேவனை பற்றி அறி அந்த ஒரு சாட்சியாயிரு உலகத்திலும் அறிவுள்ள ஜீவியாய் மாறு என் நாம் விரைவோ எழுதுகிறவருடைய அவ்வளவு அறிவு அவ்வளவு அபிஷேகம் அவ்வளவு வசன அறிவு இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கும் என்றால் அங்கிருந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் வாயை திறந்தாலே அறிவு வரும் வாயை திறந்தாலே அநேகருக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் ஜீவநதியாய் உன்னிடத்திலிருந்து வரும் ஆட்டோமேட்டிக்கா வரும் உனக்கே தெரியும் உன் கம்ப்யூட்டர்ல எவ்வளவு டேட்டா ஃபீட் பண்ணி வைக்கிறியோ அவ்வளவுக்கு நீ ரிப்போர்ட் கேட்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு உள்ள இருந்து வரும் அதே மாதிரி feed yourself with the word of God good things useful things hallelujah மகனே மகளே உன்னிடத்தில் கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் சபை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் உலகத்தில் பல சூழ்நிலைகளை அறிந்த எங்களை போன்றவர்கள் உங்ககிட்ட தான் பிசாசு வலையில விழுந்தார் தருவாராக விரைவா எழுதுகிறவன் எழுத்தாணியாய் கர்த்தர் மாற்றுவாராக ஏசாயாவை போல சுத்திகரிப்பாராக Glory, hallelujah. பிள்ளைகள் மேல் கத்தர் கொண்டிருக்கிற நோக்கங்களுக்காய் நன்றி இனி இப்படி இருந்தது போல இருக்க முடியாது உம்முடைய சந்ததியை கட்டி எழுப்போம் கிறிஸ்துவின் சந்ததி பிரகாசிக்கட்டும் ஆசீர்வாத சந்ததியாய் பரிசுத்த சந்ததியாய் இஸ்ரவேல் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கட்டும் உலகத்தை தன் பலனால் நிரப்பும் காலம் வரட்டும் எங்களை எழுப்பும் தேவ பிள்ளைகளை எழுப்பும் எங்கள் வாலிபர்களை எழுப்பும் ஐயா ஸ்தோத்திரம் நாதா ஸ்தோத்திரம் நாதா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஒரு பாடலில் ஒரு அடியை பாடி ஜெபித்து இந்த முகாமை நிறைவு செய்ய போகின்றோம் ஹல்லேலூயா எல்லாரும் ஜெப நிலைமையில் இருந்தபடியே இருதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்துட்டேன்ப்பா இன்றிலிருந்து ஒரு புது வாழ்க்கை நான் வாழ்வேன் அந்த அர்ப்பணிப்போடு நாம பாட போறோம் என் வாயின் வார்த்தைகளோ என் இதயத்தின் தியானமோ என் வாயின் வார்த்தைகளோ என் இதயத்தின் தியானமோ சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்து கொள்வே உந்தன் சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்து கொள்வே புது வாழ்வு வாழ்ந்திடுவே புது வாழ்வு வாழ்ந்திடுவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே
அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த மூன்று நாட்கள் இந்த முகாமை ஆசீர்வதி தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேக ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் வாலிபர் ஆமென். இந்த அழகான ஊழிய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழிய அந்த பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கேள்வியாளர்களாக பல இடங்களிலிருந்து எங்கள் கண்களுக்கு தெரியாமல் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே பரலோக பிதாவே உமது கிருபை உமது பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது வல்லமை தொடர்ந்து வெளிப்படட்டும். வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்யட்டும். ஏசாயாவின் நாவின் அனுபவம் இவருடைய நாவிலே தொடர்ந்து உண்டாகட்டும். அப்பா கல்விமானின் நாவாய் இவருடைய நாவை மாற்றும். விரைவாய் எழுதுகிறவருடைய எழுத்தாணியாய் இவர்களை இப்பொழுதே பயன்படுத்த தொடங்கும் தகப்பனே. பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும் தேவனுடைய கிருபைக்கும் உம்முடைய நோக்கங்களுக்கும் அத்தனை பேரை அர்ப்பணித்து பேசின அடியானையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன்.